ஹாப்பி ஈவினிங். எஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரீகேப் பண்றீங்களா ப்ரீவியஸ் செஷன்? ஏன் யார் பண்றீங்க? குட். எஸ், யார் அந்த அற்புதமான வாய்ப்பை தட்டிட்டு போறது? யாரும் தட்டலையா? ஹலோ, யாரை கேப் பண்றீங்க? ஓகே, ரஜினா சிஸ்டர். எஸ், அன்மியூட் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். சார் ஒரு நிமிஷம், ஆ, ஓகே. கிளாஸ் போயிட்டு இருக்கு சார். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாடி பாசிட்டிவ் ஒர்க் ஷீட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாடி ஷேமிங் சொல்லுவாங்க. பாடி ஷேமிங் வந்து நம்ம அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப எசென்சியல் அப்படின்றது மாதிரி பார்த்தோம். அதுல நாலு கொஸ்டின்ஸ் பார்த்தோம். என்னன்னா, வாட் மை பாடி டஸ் ஃபார் மீ அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து வந்து, வாட் ஐ லவ் அபவுட் மை பாடி, வாட் இஸ் யூனிக்ஸ் அபவுட் மீ, வாட் கேன் ஐ டூ டு ஹெல்ப் இட் டு மை ஸ்டே ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஹெல்த், நம்ம பாடியோட பாடி பார்ட்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், நம்ம ஹெல்த் பாடியோட பார்ட்ஸை நம்ம எப்படி வச்சிருக்கோம் அப்படின்றதுக்காகவும் இந்த கொஸ்டின் கேட்டு, நம்ம அந்த பாடி பாசிட்டிவிட்டி, அதாவது இல்லை என்பதை விட இருக்கிறத எப்படி வச்சு பயன்படுத்தணும்ன்றது அந்த ஒர்க் ஷீட்டை வச்சு நம்ம அசஸ் பண்ணதுக்காக அதை பார்த்தோம். அடுத்து ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்தோம். ஆதம் சொல்லிட்டு ஒரு 5 இயர்ஸ் பாய்ஸ், ஆட்டிசம் அவருக்கு. அது மெயினா என்னன்னா, ஐ டு ஐ கான்டாக்ட் அவரால் வந்து பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் கூட கண்ணு பார்த்து அவரால் வந்து இது பண்ண முடியல அப்படின்னு பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது, அந்த அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு எந்த மாதிரியான மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணா நம்ம வந்து அதை கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக ஒரு மெத்தட்ஸ் பார்த்தோம். அதுல வந்து டார்கெட் பிஹேவியர் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். டார்கெட் பிஹேவியர்னா, அட்லீஸ்ட் 3 செகண்ட்ஸுக்கு அந்த டியூட்டரோட கண்ணை பார்த்து பார்த்து இது பண்ற மாதிரி தொடர்ச்சியா பாக்குறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்தா, அடுத்து டோக்கன் டு பி யூஸ்டுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, அப்படி பார்த்து அவன் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு ஒரு ஸ்டார் ஸ்டிக்கர் கொடுக்கறது, அதுதான் வந்து அடுத்த ஸ்டெப். அதுக்கப்புறம் பேக்கப் இன்ஃபோர்சஸ்னா, அவன் அந்த மாதிரி எத்தனை தடவை பாக்குறான் அப்படின்ட்டு ஒவ்வொரு 3 செகண்ட்ஸ்க்கு ஒரு டோக்கன் கொடுத்து ஒரு டோட்டல் கவுண்ட் கொண்டு வர்றது. அடுத்து வந்து ரீஇன்ஃபோர்சஸ் ஷெட்யூல் அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு டைமும் அவன் என்கேஜ் பண்ணும்போது அவனுக்கு வந்து ஒரு கான்பிடன்ட் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். கடைசியா ரேட் ஆஃப் எத்தனை பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு, ரேட் ஆஃப் டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ரீஇன்ஃபோர்சஸ் மொத்தம் எத்தனை பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தோம். அடுத்து டைம் அண்ட் பிளேஸ் டு எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் ஃபார் பேக்கப் ரீஇன்ஃபோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம். அவன் வந்து இமீடியட்டா 10 டோக்கன் வாங்கிட்டனா, அதன் மூலமா அவனுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அந்த மாதிரி, ஏதாவது ஒரு ஏர்ன் பண்றது கொடுக்கறதுன்ற மாதிரி அந்த இதுக்கான கேஸுக்கான இதெல்லாம் நம்ம பார்த்தோம் சார். அடுத்து வந்து லைஃப் ஸ்பேன் பார்த்தோம். நம்ம ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் பார்த்தோம். இல்ல, டெவலப்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் தென் க்ரோத்னு பார்த்தோம். டெவலப்மெண்ட்ன்றது மென்டல் அண்ட் பிசிக்கல் வளர்றது, க்ரோத்ன்றது உடம்பு மட்டும் வளர்றது அப்படின்னு பார்த்தோம். அதுல நிறைய ஸ்டேஜஸ் எல்லாம் பார்த்தோம். ப்ரீ நேட்டல் பீரியட், இன்ஃபான்சி, இயர்லி சைல்ட்ஹுட், மிடில் அண்ட் லேட் சைல்ட்ஹுட், அடலோசன்ஸ், இயர்லி ஹட்ஹுட் சைல்ட் அடல்ஹுட், மிடில் அடல்ஹுட், லேட் அடல்ஹுட் அப்படின்லாம் பார்த்தோம். அதுல வந்து மெயினா சைல்ட் அடல்ஹுட்ல பார்த்தோம்னா கிராஸ் மோட்டார் ஸ்கில் அப்படின்னு பார்த்தோம். கிராஸ் மோட்டார் ஸ்கில் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினா லார்ஜ் குரூப் ஆஃப் மசில்ஸ், அதாவது நம்ம நிக்கிறது, நடக்கிறது, ஓடுறது, அந்த மாதிரியான இதுக்கு யூஸ் பண்ற நம்மளுடைய மசில்ஸ் தான் கிராஸ் மோட்டார் மசில் ஸ்கில்ஸ் பார்த்தோம். அடுத்து ஃபைன் மோட்டார் ஸ்கில் அப்படின்னு பார்க்கும்போது, அது என்னன்னா, நம்ம சாப்பிடறதுக்கு குட்டி குட்டி மசில்ஸ், மெயினா கை விரல் எல்லாம் இருக்கு, சாப்பிடறதுக்கு, வரையறதுக்கு, ட்ரெஸ் போட, பிளே பண்றதுக்கு, ரைட் பண்றதுக்கான மசில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில் பார்த்தோம். அடுத்து லாங்குவேஜ் ஸ்கில் பார்த்தோம். லாங்குவேஜ் ஸ்கில்ன்றது நம்ம ஸ்பீக், அது பேசுறதுக்கான ஒரு இது, ஸ்பீக்கிங், அப்புறமேட்டு கம்யூனிகேஷன், அண்டர்ஸ்டாண்டிங், அதெல்லாம் வந்து லாங்குவேஜ் ஸ்கில் வருது. காக்னிட்டிவ் ஸ்கில்ன்றது மன ரீதியாக ஒரு விஷயத்த புரிஞ்சு அதற்கேத்தாப்புல ரெஸ்பான்ஸ் பண்றதுதான் காக்னிட்டிவ் ஸ்கில்னு சொல்லுவாங்க. அடுத்து சோசியல் ஸ்கில்ஸ், நாம
சுத்தி இருக்க ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரியோட ஒரு பர்சன்ஸ் கூட எப்படி பேசுறோன்றதுதான், இதெல்லாம் வந்துதான் வந்து சோசியல் ஸ்கில்ஸ் சொல்லணும். இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட், சைல்ட் டெவலப்மெண்ட்டை நம்ம பார்த்த ஸ்கில்ஸ் எல்லாமே. அடுத்து டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து வளரும் போது அந்தந்த வயசுல அந்தந்த இதை அடைஞ்சிடணும். இப்ப ஒரு குழந்தை வந்து 6 மாசத்துல தலை நிக்கணும் அப்படின்னா தலை அந்த அந்த ஸ்டேஜ்ல நிக்கணும். அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல உட்காருது அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல இந்த 8 மந்த்ல உட்காருது, 1 இயர் நடக்கிறது, இதுதான் வந்து டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் மெயினா தேவைப்படுது அப்படின்னா, பேரண்டிங், என்வாயன்மெண்டல், பயாலஜிக்கல் இன்ஃபுளுயன்ஸ், இதெல்லாம் வந்து சைல்ட் டெவலப்மெண்ட் மைல் ஸ்டோனுக்கு வந்து ஒரு இதா ஃபேக்டர்ஸா இருக்கு. அடுத்து வந்து ஓவர் வியூ ஆஃப் லிமிடேஷன் சில்ட்ரன் ஃபேஸ் அப்படின் போது, எந்த மாதிரியான லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, புவர் ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ், பிசிக்கல் காசஸ், டிலேடு மைல் ஸ்டோனு, அப்புறம் டிஸ்லெக்சியா, இன்அட்டன்டிவ், ஓவர் ஆக்டிவ், எமோஷனல் கான்டாக்ட் டிஸ்ஆர்டர்ஸ், இதெல்லாம் பார்த்தோம். அப்பதான் காமன் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் பார்க்கும்போது, டிஸ்லெக்சியா, டிஸ்கால்குலியா, டிஸ்கிரேஃபியான்னு பார்த்தோம். டிஸ்லெக்சியா அப்படின்னா லாங்குவேஜ் ப்ராசஸை வந்து டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றது, மெயினா ரீட் பண்றது, ரைட் பண்றது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்றது, இதெல்லாம் வந்து டிஸ்லெக்சியால வரும். டிஸ்கால்குலேஷன்னா மேக்ஸ்ல மெயினா அவங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும், மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்றது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, இதெல்லாமே. டிஸ்கிராப்சியா அப்படின்னு பார்க்கும்போது, மெயினா டிஃபிகல்ட்டி வித் ரைட்டிங், அவங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங், ஸ்பெல்லிங், இதெல்லாம் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். அடுத்து வந்து ஃபைனலா ஏடிஹெச்டி பார்த்தோம். ஏடிஹெச்டி அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் அட்டென்ஷன் டிபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸ்ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, இது வந்து மெயினா வந்து பிறக்கும் போதே தெரியாது, இது வந்து வளரும் போதுதான் நம்ம வந்து அது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு போனோம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதுக்கு மெயினா வந்து நம்ம சில விஷயங்கள்லாம் பார்த்தோம் வந்து. அதுல ஒண்ணு பார்த்தோம் என்னன்னா, இதுக்கு வந்து ஏடிஹெச்டி இன்டர்வென்ஷன் என்ன பார்த்தோம்னா, அது வந்து ஃபேமிலி கவுன்சிலிங் வந்து ரொம்ப முக்கியம். அது சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி ஃபேமிலி கவுன்சிலிங் வந்து அது பண்ணணும். அடுத்து இண்டிவிஜுவல் எஜுகேஷன் பிளான் பண்ணணும். அடுத்து வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களை ஊக்குவிச்சு அவங்கள இது பண்ணணும். அவங்களுக்கு மெயினா வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய கொடுக்கணும். அப்பதான் அவங்க அவங்க பிசிக்கலா ரொம்ப ஆக்டிவாவே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே கொண்டுட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள ஈடுபண்ணினா அவங்க ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப விளையாடி டயர்டாகி ரிலாக்ஸ் ஆவாங்க. ஸோ அதுக்கு ஒன்று சொன்னீங்க, ஐ டூ, வி டூ, யூ டூ அப்படின்னு சொன்னீங்க. ஸோ பிஹேவியர் சேஞ்ச் கொடுக்கும் போது தான் நம்ம வந்து அவங்க அந்த இது ஏடிஹெச்டி சில்ட்ரன்ஸை வந்து நம்ம வந்து கரெக்டான ஒரு இதுல வந்து கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அவ்வளவுதான் சார். ஓகே, சூப்பர், பெரிய பாராட்டை கொடுத்துருங்க ரஜினா. ஃபைன். ஸோ இன்னைக்கு அன்னைக்கு பார்த்ததுனுடைய தொடர்ச்சியான விஷயங்களை வந்து பார்ப்போம். ஓகே, நம்ம பார்த்ததுல இந்த லைஃப் ஸ்பேன் டெவலப்மெண்ட் காமனாக உள்ளதை நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு பிறகு ஒரு ஷீட் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், அது எரிக்சனுடைய கான்செப்ட். லைஃப் ஸ்பேன் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த வயசுலேருந்து எந்த வயசை தொடங்குறது முடியறது அப்படிங்கிறத நிறைய ஸ்காலர்ஸ் சொல்லியிருந்தாலும் கூட எரிக்சனுடைய இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும், அது நம்ம வந்து பிறகு பார்ப்போம். அது வந்து எதோட சேர்த்து பார்ப்போம்னு சொன்னால், அந்த ரெட் ஃப்ளாக், ஸோ இந்த பாதிப்புகள் என்னென்னலாம் எந்தெந்த வயசுக்குள்ளே பார்க்கணும் அப்படிங்கிறதோட சேர்த்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து டீனேஜ் சைக்காலஜி ஸ்டார்ட் பண்ணி, சரியா? டீனேஜில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், டீனேஜில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை எப்படி வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது, ஸோ அவங்களுக்குள்ள தீர்வுகள் என்ன அப்படிங்கிற அந்த விஷயங்களை வந்து இன்னைக்கு பார்த்துருவோம், சரியா? இந்த லைஃப் ஸ்பேன் டெவலப்மெண்ட்டில் சைல்ட் சைக்காலஜி அந்த கான்செப்டை தாண்டி, குழந்தைங்களுடைய அந்த பருவம் தாண்டி, அந்த குழந்தைங்க வளரும் பொழுது குறிப்பாக ஒரு 12 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நிறைய மாற்றங்கள், நிறைய குழப்பங்கள் அந்த பிள்ளைங்கள்ட்ட இருக்கு. டீனேஜே பிரச்சனை தான், டீனேஜே பிரச்சனை தான், டீனேஜே ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட், ஒரு டிஃபிகல்ட் ஏஜ்னு சொன்னால் அந்த டீனேஜ் வயசு. ஸோ அது அதை கிராஸ் பண்ணிட்டாவே ஒரு பெரிய பாரம் குறைஞ்சது. அதில் ஒட்டுமொத்தமாக மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறைய குழப்பங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு வயசு, கரெக்டு தானே? எத்தனை பேர் அதை வந்து அக்ரி பண்ணுறீங்க? ஹவ் மெனி ஆஃப் யூ அக்ரி? அப்படிலாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அப்படித்தான் நினைக்கிறீங்களா? அந்த டீனேஜ் வயசினுடைய சாராம்சங்கள்.
ஸோ டீனேஜ் நம்ம சொல்றது அடோலசன்ட். அடோலசன்ட்னு சொல்றது ஒரு 12 வயசுக்கு மேல ஒரு 19 வயசுக்குள்ள, அந்த கான்செப்ட்ல உள்ளவங்களதான் நம்ம அடோலசன்ட்னு சொல்றோம். எப்பயுமே ஒரு பர்டிகுலரா ஒரு விஷயம் நமக்கு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு சொன்னா, அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வு என்ன அப்படின்னா, அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்றதுக்கான நாலேஜ், அதுதான் தீர்வு. அப்ப டீனேஜ் வந்து நமக்கு பிரச்சனையை கொடுக்குதுன்னு நமக்கு தெரியுது. பட் டீனேஜ்ல வர பிரச்சனைகள் என்ன, அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா நமக்கு இருந்ததுன்னா, அந்த நாலேஜ் வந்து நமக்கு அதை டேக்கிள் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அடிப்படையில் உள்ள விஷயம். அப்போ அந்த நாலேஜ் எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள். வாலிபம் ஒரு பைத்தியம் என்று சொல்லுவாங்க அரபியல், அதனால் பெரும் குழப்பமான பருவம். பல நேரங்களில் வந்து பசங்க பைத்தியம் பிடிச்சி அலையிறது இந்த வயசுல தான் அப்படிங்கிறதால அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாலிப பருவம் அல்லது குமர பருவம் அப்படிங்கிற அந்த பருவங்கிறது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து அவங்களை கட்டாயப்படுத்தி மிரட்டி உருட்டி ஒரு விஷயத்தை பண்ண முடியுமா அப்படின்னா கஷ்டம், ரொம்ப செல்லம் கொடுத்தாலும் கஷ்டம். என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கக்கூடிய ஒரு பருவம் தான் இந்த டீனேஜ் பருவம். ஸோ சாதாரணமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு செயல்படுறதுங்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு எல்லாமே காரணங்கள் இருக்கு, சரியா? எதனால இந்த டீனேஜ் வயசுல அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸோ அவங்களுக்கு புதிய கோணங்கள் ஏற்படும். ஒரு விஷயத்தை டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பாங்க, வித்தியாசமாக பார்ப்பாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி வழக்கமாக இந்த கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னா எல்லா விஷயங்களும் பார்த்து எடுத்து இப்படித்தான மைண்டு ஒரு செட்டில் ஆயிடும்ல, செட்டில் ஆயிடும். சின்ன பிள்ளைங்களா தான் இன்னும் பார்த்தே இருக்க மாட்டாங்க, சரி வரும்போது பார்த்துக்கலாம்னு வெயிட் பண்ணுவாங்க நம்ம சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயம் வயசு, ஏன் அவங்களுக்கு என்ன அது, அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட வயசு. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடுறதெல்லாம் போட்டுருங்க. ஒருத்தங்க சொல்றாங்க அவங்களை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லுங்கன்ட்டு, இப்போதான் அவங்க யாருன்னு சொல்றோம், அதுக்கப்புறம் தான் சரி பண்றது வரும். ஒரே ஸ்லைடில் வந்து சொல்யூஷன் வந்துருமா, வெயிட் பண்ணால் தான் வரும். ரெண்டாவது ஸ்லைடு தான், மூணாவது ஸ்லைடு தான் நம்ம சொல்யூஷனை பார்த்து போவோம். இந்த சொல்யூஷன் என்ன அப்படின்னா அவங்களை புரிஞ்சுக்கிறது தான் சொல்யூஷன். சொல்யூஷன் யாருக்கு அப்படின்னா அவங்களுக்கா, இல்லை நமக்கு. யார் டீனேஜரோட ஹேண்டில் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். பிள்ளைங்க பிரச்சனைகள்னாலும் அப்படித்தான், பிள்ளைங்க பிரச்சனைனாலும் சொல்யூஷன் யார் அவங்களுக்கு கொடுக்கணுமானா நமக்கு தான் அதிகமாக எடுத்துக்கணும். ஏன்னா அவங்கள புரிஞ்சிக்கும் பொழுது தான் அதை சரிப்படுத்த முடியும். அப்போ ஒரு டிஃப்ரெண்ட் கோணங்கள்ல வந்து விஷயங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்ப சின்ன வயசுல இருக்கும் பொழுது அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது அப்படிங்கிறதால அமைதியா இருப்பாங்க. அந்த அந்த உடல் ரீதியாகவும் பெரிய மாற்றங்கள் இருக்காது. கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு, ஒரு 20+ ஆயிடுச்சு, 23, 25 இப்படி போகும்பொழுது, ஸோ இந்த அனுபவங்கள்ங்கிறது அவங்களுக்கு பல விஷயங்களை என்ன பண்ணி கொடுத்துரும், சொல்லி கொடுத்துரும். அப்ப இந்த காலகட்டம் இந்த டீனேஜ் வயசுல அவங்களுக்கு நிறைய பார்வைகள் இருக்கும். அவங்க வந்து ஒரு தனி இண்டிவிஜுவலாக அந்த இடத்துல உருவாங்க, தனி தனி மனிதனாக. ஒரு 12-15 வயசு உள்ள வரைக்கும் நீங்க என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, அம்மா அப்பா வந்து ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அம்மா சொன்னா கேட்டுக்கணும், அப்பா சொன்னா கேட்டுக்கணும். ஏன் ஆமா, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும். டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க, அம்மாவை வந்து ஒரு அதிபுத்திசாலின்னு நம்பிட்டு இருப்பாங்க, அப்பாவை வந்து ஒரு பெரிய ஒரு கதாநாயகன் நம்பிட்டு இருப்பாங்க. இந்த 12-13 வயசு கிராஸ் ஆகும்போது அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி உருவாகும், அவங்களுக்கு சில நாலேஜ் ஏற்படும். இந்த நாலேஜ் வந்ததோட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய மரியாதை தேய ஆரம்பிக்கும். எப்படி தேய ஆரம்பிக்கும்னா, நம்ம சொல்றத விட அவங்க நினைக்கிறது கொஞ்சம் பெருசுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்றது கரெக்டா தப்பாங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, என்னது அப்பதான் வந்து அப்பா வில்லன் ஆவாரு, அம்மா வில்லியாவா, ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு அங்க பிரச்சனை ஆகும். ஏன்னா அது வரைக்கும் அமைதியா இருந்த புள்ள இது வரைக்கும் பேசல அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. பேசலைன்னா அந்த அந்த வயசுல இருந்தாங்க அதனால பேசல, இப்ப அந்த வயசு மாறிடுச்சு இப்ப பேசணும்னா பேசுவாங்க. அது அது அதை அக்செப்ட் பண்ணக்கூடியது நம்மள்ட்ட இருக்கணும் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். அந்த அக்செப்டன்ஸ் என்ன, பிகாஸ் தே ஆர் க்ரோயிங், ஒரு செப்பரேட் இண்டிவிஜுவலாக மாறுறாங்க, ஒரு தனி மனிதனாக மாறுறாங்க. ஸோ அவங்களுக்கான ஆசாபாசங்கள் வளருது, அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிய ஆரம்பிக்குது. இந்த உலகத்துல எனக்கு என்ன வேணும் என்ன வேணாம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு வந்து யோசிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்ன ஆகுது, அவங்க மற்றவருடைய கருத்தோட முரண்படுறாங்க. அது வரைக்கும் அக்செப்ட் பண்ணது எல்லாமே வேற கோணத்துல பாக்குறாங்க. ஏன் அம்மா இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க, அம்மா இப்படி பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வருது. அப்பா என்ன, அப்பா இவ்வளவுதான் தெரியுதா, அப்பா ஏன் இப்படி பண்ண மாட்டேங்கிறாரு, இப்படி யோசிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற தாட் வருது. நம்ம சொல்றது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு,
அப்போ அடிப்படையில் என்ன வருதுன்னு சொன்னா, என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, என்னுடைய தேவையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, என்னுடைய பாயிண்ட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, அவங்க அப்படியே அந்த காலத்திலே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் தான் வந்து அடிப்படையில இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து அந்த அந்த தோளுக்கு மேல் உயர்ந்தால் தோழன் ஒரு பழமொழி இருக்கு தமிழ்ல. தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழன், தோழனாக மாறணும், தோழியாக மாறணும். எந்த இடத்துல வந்து அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி அந்த அந்த கட்டங்கள் போகுதோ, அது கண்டிக்க நேரத்துல கண்டிக்கிறத தாண்டி மற்ற நேரங்களில் எவ்வளவு நம்ம வந்து க்ளோஸா இருக்குமோ அந்த எதிர்ப்பு நிலை கொஞ்சம் குறையும், இல்லைன்னா எதிர்ப்பு நிலை கூடும். இதுதான் உள்ள பிரச்சனை. பேரண்ட்ஸ் வந்து அந்த பிள்ளைங்களோட, அந்த டீனேஜ் பிள்ளைங்களோட கொஞ்சம் இணக்கமாகவும் கொஞ்சம் நெருக்கமாகவும் கொஞ்சம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ற மாதிரியும், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஷேர் பண்ற மாதிரியும் கொஞ்சம் அந்த ஸ்பேஸை கொடுக்கும் பொழுது, கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் பொழுது அந்த நெருக்கம் மற்றவர்களுடைய நெருக்கத்தை வந்து பெருசா எடுத்துக்காது. அப்படி இவங்களுடைய நெருக்கம் கம்மியா இருக்கும்போது மற்றவங்களுடைய நெருக்கம் வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். அதனாலதான் டீனேஜ் வயசுல நிறைய அந்த காதல் பிரச்சனைகள் ஏற்படுறது. அதனாலதான் லவ் அஃபேர்ஸ் வந்து நிறைய ஏற்படுறது. காரணம் என்னன்னா, ஸோ அவங்களுக்கு அந்த அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான ஒரு எதிர்பார்ப்புகள், அவங்களுக்கான அந்த உணர்வுகள், இதையெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கும் அதை பேசுறதுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அப்போ அந்த இடத்துல எல்லா விஷயத்தையும் பேரண்ட்ஸால ஹேண்டில் பண்ண முடியாது, எல்லா விஷயத்தையும் பேரண்ட்ஸால கொடுக்க முடியாதனால கூட, பட் பேசிக்காக எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்களை பேரண்ட்ஸால கொடுக்க முடியும். அது என்ன கொடுக்க முடியும்? அவங்களுக்கான டைம் கொடுக்க முடியும், அவங்களுக்கான உணர்வு நிலையை கொடுக்க முடியும், அவங்களோட அந்த அந்த நெருக்கத்தை ஃபீல் பண்ண வைக்க முடியும். இப்போ இதுதான் வந்து நீங்க, நம்ம வந்து பொதுவாக இந்த சென்சஸை வச்சு நம்மளுடைய புலன்களை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா, பார்க்கறது, கேட்கறது, உணர்றது, ஸ்மெல் பண்றது, டேஸ்ட் பண்றது, இந்த இந்த புலன்கள் வந்து ரொம்ப தீவிரமாக செயல்பட ஆரம்பிக்கும். எல்லா நேரத்திலையும் செயல்படும், பட் இந்த நேரங்கள்ல வந்து அதுக்கான தீனி வந்து தேவைப்படும். நான் ஏதோ வித்தியாசமாக பார்க்கணும், ஏன்னா அவங்க அவங்க இது வரைக்கும் பார்க்காத விஷயங்கள் நிறைய இருக்கு. உலகத்துல நிறைய விஷயங்கள் பார்க்கல, இப்பதான் பார்க்க தொடங்கியிருக்காங்க. அப்ப பார்க்காத விஷயங்களை பார்ப்பதற்கு ஆவல் இருக்கும், கேட்காத இது வரைக்கும் உள்ள விஷயங்களை கேட்கதற்கு ஆவல் இருக்கும், அந்த தொடு உணர்வை தொடுவதற்கான அந்த ஆர்வம் இருக்கும், ஒரு நல்ல ஸ்மெல், நல்ல டேஸ்ட், இது வரைக்கும் பண்ணாத அந்த விஷயங்களை நோக்கி மனசு தேடும். அப்போ அந்த பிள்ளைகள் இடத்துல அவங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள், அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கும் பொழுது இந்த பேரண்ட்ஸ் இந்த தொடு உணர்வை எல்லாம் தாராளமாக கொடுக்கலாம். டீனேஜோட எக்ஸாக்ட் ஏஜ் என்னன்னு கேட்கறாங்க. டீனேஜோட எக்ஸாக்ட் டீன் ஏஜ்னு சொன்னாவே டீன், 13 to 19 இதுதான் டீனேஜ்னு சொல்லுவாங்க. பட் சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ்ல நீங்க சொல்றது அந்த டீனேஜ்ங்கிறத விட சரியான வார்த்தை வந்து அடோலசென்ட் தான் சொல்லுவாங்க. அடோலசென்ட்ங்கிறது உங்களுக்கு 12 வயசுல இருந்தே ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. சில பேர் 11 சொல்லுவாங்க, சில பேர் 13 சொல்லுவாங்க. நம்ம வந்து 12 இருந்து எடுத்துக்கோம், ஒரு 12 இருந்து 19 வரைக்கும் அந்த வயசு, அதுதான் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு வயசு. அப்போ அவங்களுக்கு தேவையான அந்த உணர்வு நிலையில் உள்ள விஷயங்களை நிறைய கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு டிசிஷனை எடுக்கிறதுக்கு தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு வயசும் கூட, பயமறியாத ஒரு வயசும் கூட. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாரதூரமாக நல்லது கெட்டது இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதை செய்யணும் அவ்வளோதான். அதனால தான் வந்து சண்டை போட்டுட்டு குடும்பத்தை விட்டு ஓடி போயிடுறது, காதலனுக்காக எதை வேணாலும் தியாகம் பண்ணுறது. ஸோ கால்டு காதலன் வந்து பழகி 2 மாசம் தான் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணக்கூடிய அந்த எண்ணம்லாம் ஏன் ஏற்படுதுன்னு சொன்னால், அவங்களுக்கு ஒரு புது உணர்வை அவன் கொடுக்குறான், இது வரைக்கும் இல்லாத ஒரு உணர்வை அவன் கொடுக்குறான். என்ன உணர்வை கொடுக்குறான்? இந்த இந்த 5 சென்ஸுமே அவன் கொடுக்குறான். நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த 5 சென்ஸும் யார் கொடுக்குறான்? பேரண்ட்ஸ்ட்ட கிடைக்காத ஒரு 5 விஷயங்களை அவன் கொடுத்துட்றான். அப்போ அவனை பிடிக்காம என்ன பண்ணும்? பிடிக்கதானே செய்யும். என்ன விஷுவலாக பார்க்கறதுக்கு அந்த வயசில் பார்ப்பதற்கு இளமையாக இருக்கக்கூடிய, அதை பார்க்கக்கூடிய ஒரு ஆசை இருக்கும், இளமையாக இருக்கக்கூடிய அந்த காட்சி அவன் கொடுக்குறான். கேட்பதற்கு பேசுவதற்கு இனிமையாக பேச முடியுமானா, உலகத்திலேயே இதை பெஸ்டா பேசுவான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசுவான், வாழைப்பழம் மாதிரி பேசுவான். அதெல்லாம் கேட்கும்போது என்ன ஆகும்? அவங்களை பிடிக்கதான் செய்யும். பிடிக்காம எப்படி வந்து இருக்கும்? அப்போ இந்த பிடித்தல் என்பது, இந்த பேச்சுங்கிறது அவனை தாண்டி பேரண்ட்ஸ் சில நேரங்களில் பேசினாலும் கூட அவங்களுக்கு பிடிக்கதான் செய்யும். ஆனால் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வயசுல கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிள்ளைங்கள்டு விட்ரா பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் பிரச்சனை. அவங்க எப்போ எப்போ வந்து அவங்க அதிகமான நெருக்கத்தோடு இருக்கணும்னு இருக்கோ அந்த நேரத்தில் வந்து பேரண்ட்ஸ் விலகி இருப்பாங்க. அப்போ யார் நெருக்கமா வருவானா, ஒரு ஆப்போசிட் ஜெண்டர்ல வந்து வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த வயசுக்குள்ள அந்த விஷயங்கள் இருக்க தான் செய்யும். ரொம்ப தீவிரமாக அதை நம்ப தான் செய்வாங்க. ஏன் 2 ஆயிடுச்சு. 3வது என்ன? தொடு உணர்வு.
அதே மாதிரி வெறுமனே தொடும் பொழுது அது வரைக்கும் இல்லாத ஒரு ஃபீல் அந்த வயசுல ஏற்படுது. இது வரைக்கும் அம்மா தொட்டிருப்பாங்க, அப்பா தொட்டிருப்பாங்க, இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் தொட்டிருப்பாங்க, பட் இந்த தொடு உணர்வு இந்த வயதில் புதுசு, புது அனுபவம். அதனால இந்த தொடு உணர்வு உடம்புக்குன்னு சில தேவைகள் இருக்கு, உடம்புக்குன்னு சில தேவைகள் இருக்கு. நம்ம டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்ல பார்ப்போம். ஸ்ட்ரோக்குமான ஸ்ட்ரோக்னா என்ன? பேட்ச் ஃபோருக்கு டிஏ முடிஞ்சிருச்சு இல்ல? டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் பேட்ச் ஃபோருக்கு, பேட்ச் ஃபோருக்கு முடிஞ்சிச்சு. டிஏல நம்ம ஒன்று பார்த்துருப்போம், என்ன பார்த்தோம்? ஸ்ட்ரோக்குன்னு பார்த்துருப்போம். ஸ்ட்ரோக்குங்கிறது என்ன? பாராட்டுதல் அல்லது அவர்களை வந்து அந்தந்த இணக்கத்தில் வைத்தல். அப்போ ஸ்ட்ரோக் வந்து வெர்பலாகவும் இருக்கலாம், ஸ்ட்ரோக் வந்து டச்சாகவும் இருக்கலாம். இதான் ஸ்ட்ரோக்கு. தொடு உணர்வுங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரோக். அதனால அந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த தொடு உணர்வுலேருந்து தூரமாக போவாங்க. டீனேஜ் வயசாயிடுச்சு, பிள்ளை கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னு சொன்னால் தொடுறது. வழக்கமாக முத்தம் கொடுக்குற பேரண்ட்ஸ் கூட அந்த அந்த வயசை வரும்பொழுது முத்தம் கொடுக்க மாட்டாங்க. பட் முத்தம் கொடுக்கறது எந்த வயசுல வேணாலும் கொடுக்கலாம். முத்தம் கொடுக்கறது சின்ன வயசுல மட்டும்தான் கொடுக்குறோம்லாம் ஒண்ணு கிடையாது. எந்த பிள்ளைக்கு, ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் எந்த வயசுல வேணாலும் கொடுக்கலாம். பட் எந்த இடத்துல கொடுக்குறோம் அப்படிங்கிறது மாறுபடும். சரியா, சில பேர் வந்து கையில கொடுப்பாங்க வளர்ந்த பிள்ளைங்களுக்கு, சில பேர் நெத்தியில கொடுப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் பல பேரண்ட்ஸ் வந்து டீனேஜ் பிள்ளைங்களுக்கு முத்தம் கொடுப்பாங்க. பெருசா அவன் கல்யாணம் போய் அவனுக்கு பாட்டி தாத்தா பாட்டி வந்துடும், அப்போ அவன் தாத்தா பாட்டி ஆயிடும், அவனுக்கு முத்தம் கொடுக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த பாடி டச் வந்து எப்பயுமே இருக்கிறது நல்லது. அது இந்த டீனேஜ் வயசுல அதிகமாக எதிர்பார்க்கும். நீங்க ஸ்பிரிச்சுவலி பார்த்தாலும் கூட பிள்ளைகளுக்கு கடைசி வரைக்கும் அந்த தொடு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஸ்ட்ரோக் மீனிங் நான் வந்து இதுல சொல்றேன். ஸ்ட்ரோக் நம்ம எடுத்தனா அது ஒரு பெரிய டாபிக். அது டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் சொல்லக்கூடிய ஒரு ஒரு தியரியில, சைக்காலஜி தியரியில வரும். அது தனி டாபிக், அது தெரப்பி இருக்கு அதுல. ஸோ அந்த தெரப்பியூட்டிக் கான்செப்ட் அது பேட்ச் ஃபைவ்க்குன்னு நடத்தல, பேட்ச் ஃபோருக்கு முடிஞ்சிச்சு, பேட்ச் ஃபைவ்க்கு உங்களுக்கு பின்னாடி வரும். அதுல வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் எப்படி வந்து சின்ன வயசுல மைண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகுது. அது வந்து ஸ்கிரிப்டும்பாங்க, நம்முடைய மைண்ட் எப்படி வந்து ஸ்கிரிப்டா இருக்கு, அந்த ஸ்கிரிப்டை சரி பண்றது எப்படி. அதே மாதிரி ஸ்ட்ரோக், ஒருத்தவங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்கு பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்னா என்ன, நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ்னா என்ன, பிளாஸ்டிக் ஸ்ட்ரோக்னா என்ன, இந்த மாதிரி அற்புதமாக இருக்கும். மற்றவர்களோட இணக்கத்தை வழங்குறது நல்ல ஒரு தெரப்பி உங்களுக்கு பேட்ச் ஃபைவ்க்கு பின்னாடி வரும். இப்போ இதை எடுத்தா ஒரு பெரிய டாபிக்கா போகும். ஜஸ்ட் புரிஞ்ச, ஸ்ட்ரோக்குங்கிறது அவங்களோட இணங்கி போறதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள். அது பாராட்டும் செய்யலாம், தொடு உணர்வும் இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்க அந்த ஸ்ட்ரோக்கை கொடுக்கும் பொழுது அந்த ஸ்ட்ரோக் என்ன ஆகும்னு சொன்னா அப்படியே பாசிட்டிவாக மாறும். இப்பயும் இருக்காங்க, யாஸ்மினா சொல்ற மாதிரி இப்ப கூட வெளியே எங்கேயாவது போனா பெரியவங்களுக்கு கூட அந்த அந்த முத்தம் கொடுத்து அனுப்பக்கூடிய அது அது ஒரு பெரிய கான்பிடென்ஸை கொடுக்குங்க. பல நேரங்களில் வந்து கவுன்சிலிங் வர பிள்ளைங்க இந்த மாதிரி லவ் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடியவங்க, ஹக் பண்ணலாம், ஹக் பண்ணலாம், கிஸ் பண்ணலாம். இது இது இதெல்லாம் பாடி டச். பாடி டச் வந்து இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த கவுன்சிலிங் வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில அவர் தப்பான முடிவு எடுப்பாங்க. அது நமக்கு தப்புன்னு தெரியும், அது நமக்கு வந்து தப்புன்னு தெரியும். பட் அந்த பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சில நேரங்களில் பேசி எடுத்து அவங்களுக்கு அந்த உணர்வு ரீதியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஃபீல் பண்ணுறது என்னன்னு சொன்னால், அந்த பேரண்ட்ஸ் தொட்ட அந்த தொடு உணர்வு இருக்குல்ல, அந்த தொடு உணர்வினுடைய அந்த தன்மை நம்பிக்கையை கொடுக்கறதாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு கனெக்டிவிட்டி திருப்பி அவங்களுக்கு வந்து அந்த கடந்த காலத்துல ஞாபகம் வரும். அந்த நேரத்துல தப்பான ஒரு நபரோட இருந்தாலும் கூட அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஈஸியா இருக்கும், அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதனால அந்த கனெக்டிவிட்டியை கொடுக்கறது இந்த தொடு உணர்வு ரொம்ப முக்கியம். இது எல்லாம் அவன் கொடுப்பான், இப்பதான் பிரச்சனை. அந்த பொண்ணும் அந்த பையனும் அந்த காலகட்டத்துல அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது அடிப்படையில் அது அதை அதை விரும்ப தான் செய்வாங்க. ஸ்மெல், நல்ல பெர்ஃப்யூம், இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். டேஸ்ட்டு என்ன வேணாலும் வாங்கி தருவான் இல்லையா, என்ன வேணாலும் சில நேரம் அவன் வாங்கி தருவான், இல்லைன்னா இவன் வாங்கி தருவான், யாரோ ஒருத்தங்க வாங்கி தருவாங்க. சரியா, அப்போ இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் அடிப்படையில் இருந்துகிட்டே இருக்கும். இது இல்லாததால என்ன நடக்குது, ஒரு பெரிய கேப் நடக்குது. இன்னைக்கு பல குடும்பங்கள்ல பையன் வந்து அப்பாட்ட பேசுறது இல்லை, பையன் வந்து இந்த டீனேஜ் வயசுல இருக்க பையன் அப்பா வந்து எதிரியாவே பார்க்கான். என்ன காரணம்னு சொன்னா அந்த அந்த கேப் தான். அப்பாவுக்கும் எப்படி பேரண்டிங்னா என்னன்னு தெரியல, எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. இவர் வந்து அந்த காலத்துல உள்ள அந்த நடைமுறையை ஃபாலோ பண்றாரு. அந்த காலத்துல உள்ள நடைமுறை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் பையன் வந்து ஒழுக்கமா இருப்பான். அதெல்லாம் போயிடுச்சு, அதெல்லாம் வந்து எம்ஜிஆர் காலத்துல. சரியா, இப்ப இப்ப அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. ஸ்ட்ரிக்டா இருக்கணும், ஸ்ட்ரிக்டா இருக்கணும், எப்படி ஸ்ட்ரிக்டா இருக்கணுங்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, நம்ம அது பின்னாடி பேரண்டிங்ல பார்ப்போம். ஏன் ஸ்ட்ரிக்ட்னா என்ன மாதிரி ஸ்ட்ரிக்ட், எப்படி இருந்தா ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்துல வந்து கிளாரிட்டி நமக்கு வந்து இருக்கணும்.
சரியா? இப்போ இப்படி இருந்தாதான் அதை சரி பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுது, இவன் ஒரேடியாக அழுத்தும் பொழுது அவனால் அதை தாங்க முடியல, அவனுக்கு வந்து அதை தாங்க முடியல, அவன் என்ன பண்ணான், ஒரேடியாக வந்து வெறுத்துறான். அவன் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் இணக்கம் இருக்கல. பல நேரங்கள்ல வந்து அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் மத்தியில, பெண் பிள்ளைக்கும் மத்தியிலையும் நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும், ரெண்டு பேரும் மத்தியில சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். என்ன காரணம்னா இதுதான், கண்ட்ரோலுங்கிறது வேணும். கண்ட்ரோல் எப்படி பண்ணுங்கிறத யாரு அப்டேட் பண்ணிக்கணும்னு சொன்னா பேரண்ட்ஸ் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம், சரியா? அப்போ இந்த 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 ஐந்து உணர்வுகளையும் அவன் கொடுக்குறான். இந்த ஐந்து உணர்வுகளையும் கூடுதலாக கொடுக்கக்கூடியவர்களாக யார் இருக்கும்னா பேரண்ட்ஸ் இருக்கணும் அந்த டீனேஜ் வயசுல. ஆனா பெரும்பாலான பேரண்ட்ஸ் அந்த வயசுல கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. அப்போ வந்து ஒரு 12, 13, 14 வயசுல பொதுவாக அந்த மென்ஸ்ட்ரல் பீரியட் டயத்துல அவங்களுக்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படுது. ஸோ அதே மாதிரி பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 14, 15, ஈவன் ஒரு 16 வயசுல அவங்களுடைய அந்த பருவத்தை எய்தக்கூடிய அந்த அந்த வயசு ஆகுது. அப்படி நடக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு மேல அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ், டெஸ்டோஸ்டிரான் சொல்லக்கூடிய இந்த உணர்வை கொடுக்கக்கூடிய அந்த பருவம் தான் அந்த இந்த எல்லா வேலைகளும் பண்றது. டெஸ்டோஸ்டிரான் சொல்லக்கூடியது தான் அந்த உணர்வு நிலை, டீனேஜுக்கே உள்ள அந்த உணர்வு நிலையை கொடுக்குது. அப்போ அந்த உணர்வு நிலையை கொடுக்கும் பொழுது அதனுடைய வெளிப்பாடு பரபர பரபரன்னு இருக்கும், ரொம்ப டென்ஸ்டா இருக்க மாதிரி இருப்பாங்க, ரொம்ப அன்சர்டில இருக்க மாதிரி இருப்பாங்க, திடீர்னு ஒதுங்கி போயிடுவாங்க, திடீர்னு அதிகமா பேசுவாங்க. அப்போ அது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயங்கள் அப்போ புதுசாக பார்க்கும்போது பேரண்ட்ஸுமே பயந்துடுறாங்க, அவங்களும் பேரண்ட்ஸுமே பயந்துடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ அதை ஹேண்டில் பண்ணணும்னா அவர்களோடு இணக்கமாக போகணும் அப்படிங்கிற உள்ள விஷயங்கள் தான். இன் ஜென்ரல் பொதுவாக மென்ஸ்ட்ரல் டயத்துல அந்த இருக்கக்கூடிய அந்த பரபரப்பும் டென்ஷனும் ஹார்மோனல் சேஞ்சஸும் இந்த வயசுல அந்த வயசுக்கே உள்ள ஒரு சேஞ்சஸ் எல்லாம் சேர்ந்து எடுத்து அவங்களை வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஒரு மாதிரி ஆக்கிடுது. பொதுவாக குறைக்கு படிப்புல இருக்கக்கூடிய ப்ரெஷர், அப்போ படிப்பு ப்ரெஷர், உடல் ரீதியான மாற்றம், உள்ள ரீதியான மாற்றம், இந்த மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்து ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய பிஹேவியரே மாத்துறது. அது வரைக்கும் வித்தியாசமா பார்த்த பிள்ள ஒரு 12, 13 வயசுக்கு அப்புறம் வேற மாதிரி மாறுது, எழுத்து பேச ஆரம்பிக்குது, கோவப்படுது, டென்ஷன் ஆகுது. பையனா இருந்தா அது வரைக்கும் அமைதியா இருக்கிறவன் சொல்ற பேச்சு கேட்கறவன் எழுத்து பேசுறான், அடிக்க வரான், அது வரைக்கும் இல்லாத விஷயம் என்ன பண்ற, அடிக்க வரான். பல குடும்பங்கள்ல அந்த 12, 13 வயசுல கிடந்து அப்பாவை அடிக்கிறான், அம்மாவை அடிக்கிறான். அப்ப என்ன எங்க கேப்பு, அந்த கேப் எங்கன்னு சொன்னா இப்படி பிள்ளைங்களுக்கு ஏற்படும்ங்கிறத பேரண்ட்ஸ் அக்செப்டன்ஸ் இல்லை, அதான் பிரச்சனை. முதல் விஷயம் அந்த அவேர்னஸ், அக்செப்டன்ஸ், அக்செப்டன்ஸ் வேணும், ஏற்றுக்கொள்ளுதல் வேணும். அப்ப அதுக்கு முன்னாடியே இப்படி எல்லாம் இருக்குங்கிறத அவங்க எதிர்பார்க்கணும், அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணணும், அவர்களோட இணக்கமாக போகணும், அவங்க இந்த இந்த வயசுல எப்படி பேசுவாங்க, என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து தெரியணும், சரியா? ஸோ அதே மாதிரி கேர்ள்ஸ் வந்து பல நேரங்கள்ல பேரண்ட்ஸை குறிப்பா மதரை இரிட்டேட் பண்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டீனேஜ் வயசுல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்கு அடிப்படையில் உள்ள ஒரு தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மாவை கிண்டல் பண்றது, இல்லை அம்மாவை இரிட்டேட் பண்றது, அம்மாவை கோவப்படுத்துறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக இருக்கும். அவங்களுடைய ஒப்பீனியனை, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து வெளிப்படுத்துவாங்க. ஏன் அதே மாதிரி ஏன் எதனால் அப்படி பண்றாங்கன்னு சொன்னா இந்த நேரத்தில் கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கும், கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கும். வாட் இஃப் தே டர்ன் அவுட் டு பி சைலண்ட் ஆர் இன்ட்ரோவர்ட், ஏன் அது அதுவும் பார்ப்போம். ஏன் இந்த வயசுல வந்து சில பிள்ளைங்க வந்து தனியாக போயிடுவாங்க, தனியாக போயிடுவாங்கன்னா அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, தனியாக வந்து விஷயங்களை வந்து யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, தனியாக ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க, அவங்களா முடிவு பண்ணுவாங்க, யாருக்கூடயும் பழக மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்களெல்லாம் அந்த 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 மாதிரி போகாமல் இருக்கணும்னா பேரண்ட்ஸுடைய ரோலில் நம்ம பார்க்கணுங்கிறதான் உள்ள விஷயம். அப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். எதனால் வந்து பேரண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக போகிறாங்கன்னு சொன்னால் இப்போ உள்ள ட்ரெண்டு வேறு, பேரண்ட்ஸினுடைய காலகட்டங்கள் வேறு. அப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்து ஆக்சுவலாக என்னென்ன விஷயங்கள் இந்த இந்த வயசில் நடக்கும், என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும்னு அவங்களுக்கு தெரிகிறதால கட்டுப்பாடுகள் கொஞ்சம் கூடுதலாக விதிப்பாங்க, கட்டுப்பாடுகளை கொஞ்சம் கூடுதலாக விதிப்பாங்க. அப்படி விதிக்கும் பொழுது அதை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாது, இதுதான் உள்ள பிரச்சனை. கட்டுப்பாடுகளை ஏன் விதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாங்கன்னா இந்த கோபம் வராது. அப்போ அந்த கட்டுப்பாடுகளை விதிக்கிறது வந்து தன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் பண்ணுவாங்க, இல்லை புரியல அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்படி அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனையை உண்டாக்குது. ஸோ அதே மாதிரி இந்த வயசுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அவங்களுடைய முடியை பற்றியோ ட்ரெஸ்ஸை பற்றியோ
அவங்க வச்சிருக்க பொருளை பத்தியோ யாராவது சின்னதா குறை சொன்னாலும் அவங்களால பொறுக்க முடியாது. அதனால இந்த வயசுல அடிச்சு சரி பண்றதை விட அனுசரிச்சு பாராட்டி சரி பண்றது தான் ரொம்ப முக்கியம். நீங்க இந்த பிள்ளைங்கள்ட்ட போயிட்டு இந்த பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி, ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு இரிட்டேட் பண்ணி கஷ்டப்படுத்தி நீங்க மாத்தலாம்னு நினைச்சீங்கன்னா அது சைடு எஃபெக்ட் தான் ஆகும், பிரச்சனை அதுதான். சரியா? அப்போ அந்த பிள்ளைகளுடைய மனம் அறிந்து அந்த வயசுல அப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டு அப்ரிஷியேட் பண்ணியும் பாசிட்டிவா சொல்லியும், இதை விட ஒருவேளை நல்லாவே இல்லை ஒரு பொண்ணை கூட, இதை விட இது நல்லா இருக்கு அப்படிங்க பாசிட்டிவா சொல்லி தான் நீங்க மாத்தணுமே ஒழிய, எடுத்த உடனே கிரிட்டிசைஸ் பண்ணி சொன்னீங்கன்னா உடனே எதிர்ப்பு நிலையை தான் எடுப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்கிற விஷயம்லாம் இல்லை. அது ஹேர் ஸ்டைல் சில நேரம் பார்த்தீங்கன்னா புள்ளிங்க மாதிரி வச்சிருப்பான், முடிய பார்த்துருக்கீங்களா இப்படி வச்சிருப்பான், ஊரே சொல்லும் என்ன இப்படி முடிவு வச்சிருக்கான்ட்டு. இவன்ட்ட சொன்னா இப்ப இதுதான் ஸ்டைலுமா, இப்ப என்ன பண்றது, இப்ப இது ஸ்டைலையும் கொஞ்சம் சரி பண்ணணும். அவனுக்கு கூட இருந்து சமாதானப்படுத்தி பொறுமையா புரிய வச்சு, இல்ல ஸ்கூல் மூலமாக இல்ல அவனை யார் சொன்னா கேட்பாங்க அப்படி சொல்ல வச்சு அந்த விஷயங்களை சரி பண்ண, அந்த அந்த க்ளோஸா இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த தீர்வு நோக்கி போக முடியும். நம்ம நேரடியா அடிச்சு நேரடியா அந்த பாயிண்ட சொல்லி அதை சரி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம்னா டீனேஜ் வயசுல சைடு எஃபெக்ட்ஸ் அதிகம், அதான் பிரச்சனை. இப்படி போன்னு சொல்லிட்டு நேரடியாக நம்ம வந்து நம்ம சொல்லும் பொழுது அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் அந்த வயசுல உள்ள விஷயங்கள். அப்ப அந்த சேஞ்சஸ் வந்து கூடுதலாக என்ன ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று பயாலஜிக்கல் சேஞ்சஸ், ஸோ அந்த பருவம் எழுதக்கூடிய அந்த வயசு, அது வந்து உடல் ரீதியாக அவங்களுடைய மாற்றங்கள் வந்து நடக்குது, உடலுடைய உறுப்புகளுடைய மாற்றங்கள் நடக்குது. காக்னிட்டிவ் சேஞ்சஸ், ஸோ அறிவுத்திறன் சார்ந்த விஷயங்கள், ஸோ அவங்களோட திங்க் பண்ணக்கூடிய தன்மைகள் வந்து அதிகமாகுது. அவங்க நார்மலா இருக்கிறதோட அதிகமாக திங்க் பண்றாங்க, சில நேரம் நமக்கு இரிட்டேட் ஆகுது ஏன் இவ்வளவு தூரத்தை திங்க் பண்றாங்கன்ட்டு. குழந்தைங்க சில நேரம் வித்தியாசமா கேள்வி கேட்கும், நமக்கு அது ஆன்சர் தெரியலன்னு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவோம், அவன் கேட்டுக்குவான் சரியா. அதே குழந்தை கொஞ்சம் வளர்ந்த பிறகு என்ன பண்ணணும், அவனுக்கு தெரியாம தெரியும் போது அது எப்படி வராதும்பான், அப்ப நம்ம கோவம் வரும். இவ்வளவு நாள் அமைதியா நம்ம சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தான், சொல்றதெல்லாம் கேட்டு இருந்தான், நம்ம சொல்றதை போய் கூகுள்ல சர்ச் பண்றது சொல்லுவான், நீங்க சொன்னது தப்புமா. இப்ப நீங்க வந்து என்ன பண்ண முடியாது, அடிச்சு விட முடியாது அவனை, நீ வந்து ஏன்டா கேட்கல அடிக்கவும் முடியாது சரியா. அப்போ அந்த ஏன்னா அறிவுத்திறன் வளருது, அதை அப்ரிஷியேட் பண்ணணும். அவனுக்கு வந்து அதை யோசிக்க ஆரம்பிக்கிறான், இது ஏன் என்ன விஷயங்கள்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான், அந்த திறன் வளரக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி எமோஷனல் சேஞ்சஸ் ஏற்படுது, செல்ஃப் இமேஜ், ஸோ அவனை பத்தி இமேஜுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அது பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி. ஸோ அந்த தான் யாருங்கிற ஒரு கேள்வி வந்து மிகப்பெரிய கேள்வி இந்த வயசுல. தனக்கான ஒரு இமேஜ் யாரு, தன் நான் யாரு, அதிகமாக பிள்ளைகளுக்கு இந்த டீனேஜ் வயசுல உள்ள பிள்ளைங்களுக்கு எழக்கூடிய கேள்வி இதுதான், நான் யார், இந்த ஒரு கேள்வி தான். எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எனக்கு இது வேணுமா வேணாமா, நான் நல்லவனா கெட்டவனா, இப்படி எல்லாம் தன்னை பற்றியான ஒரு இமேஜ் பற்றிய ஒரு கேள்விகள் வந்து கூடுதலாக இருக்கும். அடுத்து இன்டிமசி, நெருக்கம், ஸோ அந்த அந்த பாலின நெருக்கம்ங்கிறது கூடுதலாக இருக்கும். ஒரு ஆணை பார்க்கும்போதோ, அது ஆப்போசிட் ஜெண்டர்ல குறிப்பாக ஒரு ஆண் பெண்ணை பார்க்கும்போது, ஒரு பெண் ஆணை பார்க்கும்போது, ஸோ வித்தியாசமாக அவர்களுக்கு என்ன ஆகும், அந்த அவர்களோட நெருங்கி பழகணும்னு தோணும். ரிலேஷன் வித் அடல்ட்ஸ் அண்ட் பியர் குரூப்ஸ், ஸோ அவங்க அந்த அந்த வயசுல உள்ளவங்க அதை தாண்டினவங்களோட பழகக்கூடிய அந்த தன்மைகள்ல, கூட பியர் குரூப்ஸ்னா கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இவங்கள்ட்ட பழகக்கூடியதுல சில சிக்கல்கள்லாம் ஏற்படும். செல்ஃப் இமேஜ்னா தான் யார் என்ற கேள்வி, தனக்கான முக்கியத்துவம், இதை கூடுதலாக நினைக்க தோணும். அவங்கள வந்து அந்த நேரத்துல வந்து இன்சல்ட் பண்ற மாதிரியோ, அவங்கள கம்மியா இருக்கிற மாதிரியோ ஏதாவது தோணுச்சுன்னா அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமா, அதனாலதான் அந்த சென்டிமெண்டாக பேசி, எமோஷனலாக பேசி, ஆறுதலாக பேசி, அப்போதான் அவர்களோட நம்ம வந்து இணக்கமாக இருக்க முடியும். அதுதான் அவங்கள விஷயம். சில நேரங்களில் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுவாங்க, சில லவ் அஃபயர் கேசஸ்லாம் வந்து இருக்கிற கேஸ் மோசமா போறதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். இப்போ அந்த பொண்ணு அந்த பையனை விரும்புது சரியா, ஏன் விரும்புது, உலகத்திலேயே பெஸ்டா இருக்கான்ட்டா. இந்த கவுன்சிலிங் நம்ம பண்ணும் பொழுது ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து நம்ம மைண்ட்ல வைக்கணும். பொதுவாக வந்து ஒரு பொண்ணோ ஒரு பையனோ ஒருத்தர் மேல விருப்பம் வைக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பிடிக்குது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மிக முக்கியமான காரணம் என்ன, ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்லுங்க. ஒரு பொண்ணு ஒரு பையனை அந்த வயசுங்கிறத தாண்டி, ஹார்மோனுங்கிறத தாண்டி ஒரு பொண்ணு ஒரு பையனை விரும்புது,
அதுக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்ன? ஒருத்தங்க டைப் பண்ணிருக்காங்க பிரைவேட்டா, அழகு, தோற்றம், ஓகே, கேர், ஆப்போசிட் ஜெண்டர், வெறுமனே ஆப்போசிட் ஜெண்டருங்கிறது, அக்கறையா பேசுறது, சர்க்கரையா பேசுவோம், அக்கறையா பேசுறது, கண்ணால் மனதை பிடிக்கும், இன்ஃபாச்சுவேஷன், ஓகே, அது ஈர்ப்பு, அட்ராக்ஷன், அட்ராக்ஷன், ஓகே. இப்போ அந்த பையனை பிடிச்சிருக்கு, இப்ப சொன்ன காரணங்கள் ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். அவன் வந்து என்ன பண்ணுவான், நம்ம என்ன சொன்னாலும் ஓகேம்மா, அந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம வந்து அனுபவிச்சிருக்கே மாட்டோம். சொர்க்கத்துல பறக்கிற மாதிரி இருக்கும், எதை சொன்னாலும் வாங்கி தருவான், எதை கேட்டாலும் வாங்கி தருவான், எதை சொன்னாலும் கேட்பான், ரொம்ப நல்லவனா இருப்பான் இல்லையா? நிறைய நேரங்கள்ல வந்து இங்க வந்து அந்த நேரத்துல பிரச்சனை ஏற்பட்டு இருக்கும், அங்க ஒருத்தன் எல்லாத்துக்குமே பாராட்டிட்டு இருப்பான், பாராட்ட தேவையில்லாதான் பாராட்டுவான் இல்லையா? எதை சொன்னாலும் கேட்பான், கேரிங்கா இருப்பான். அப்போ அந்த வயசுல அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். சரி, இப்ப கவுன்சிலிங் பண்ணும்போது சில சில விஷயங்களை வந்து நம்ம எப்படி அணுகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீனேஜ் வயசுல உள்ள பிரச்சனைகளுக்கு எப்படி பண்ணலாம்? இப்ப நீங்க சொன்ன எல்லாமே காரணம் தான். ஒரு பையன் இன்னொரு பொண்ணை விரும்புறான், இல்ல ஒரு பொண்ணு ஒரு பையனை விரும்புறா அப்படின்னு சொன்னா அதுக்கு அடிப்படையில் நீங்க சொன்ன எல்லா காரணமும். ஜலாலுதீன் ஷேக்கினுடைய ஆசிரியர் உண்மையை சொல்லிட்டாரு, உண்மை அதுதான் சரியா? உண்மை இப்ப இதை நான் படிக்க வேணாம்னு நினைக்கிறேன், மத்தவங்க படிச்சீங்க, அவர் சொன்னதை அழகா படிச்சீங்க, உண்மைதான். பார்க்கும்போது அப்படிதான் தெரியும், சுமாரா இருந்தாலும் சூப்பரா தான் தெரியும், அதனால அப்படித்தான் இருக்கும் சரியா? அதுதான் தன்மை. பட் ஏன் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ பர்டிகுலரா அந்த லவ் பண்ணக்கூடிய அந்த விஷயத்துக்கு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன எல்லா காரணமும் இருக்கு. எல்லாத்தையும் விட மிக முக்கியமான காரணம் நம்ம என்ன விளங்கணும்னு சொன்னா, அவைலபிலிட்டி. என்னது அவைலபிலிட்டி? இந்த நேரத்தில் இந்த பையன் அவைலபிளா இருக்கான், இந்த நேரத்தில் இந்த பொண்ணு அவைலபிளா இருக்கு எனக்கு முன்னாடி அப்படிங்கறதுதான் மிக முக்கியமான காரணம், மிக முக்கியமான காரணம் அதுதான். அப்படி அவைலபிளா இருக்கிறதாலதான் அழகா தெரியலாம், அவைலபிளா இருக்கிறதான் அறிவா தெரியலாம், அவைலபிளா இருக்கிறதாலதான் அவன் என்னது அவன் வந்து அவன் கேர் பண்றான், அவன் இல்லைன்னா வேற ஒருத்தவன கேர் பண்ணும், அவ்வளவுதான் உள்ள விஷயம். இதை மட்டும் அவங்களுக்கு புரிய வைக்கணும். டீனேஜ் வயசுல நீங்க வேற எதை சொன்னாலும் கேட்க முடியாது, கேட்க மாட்டாங்க. இப்போ உனக்கு அந்த வாய்ப்பு இருக்கு, அவன் இருக்கான் பண்றான், இவன் இல்லைன்னா வேற ஒருத்தன் வருவான், அவ்வளவுதான். என்ன இப்போ, ஐயோ என்னால மறக்க முடியாது, என்ன மறக்க முடியாது, இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்த, அவன் இல்லாம தானே இருந்த, இப்ப இந்த ஒரு மாசமா தானே பழகுற, நீ பழகுற, அவனுக்கு பிடிக்குது, ஏன்னா அவன் அவைலபிள். இப்போ வேற ஒருத்தன் இருந்தானா அவன் அவைலபிள் இருந்தா உனக்கு அவனையும் பிடிக்கும், சும்மா போயிட்டு எனக்கு நான் வந்து லவ் பண்ணிட்டேன், தெய்வீக காதல், என்னால மறக்கவே முடியாது, தெய்வீக காதல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரெண்டாவது, காதலுக்கு வந்து பர்சன்டேஜ் எல்லாம் கிடையாது, 100% உன்ட்ட கொடுத்துட்டேன்ட்டு. நீங்க பர்சன்டேஜ் இல்லாம எத்தனை 100 வேணாலும் எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அளவற்று கொடுக்கலாம், காதலுக்கு வந்து பர்சன்டேஜ் எல்லாம் இல்லை. இப்படி எதிர்த்து கொடுத்துட்டா மறுபடியும் என்ன, நீ இவனுக்கு 100% இல்லை, இவனுக்கு 200% கொடுக்கலாம், அவனுக்கு 200% கொடுக்கலாம், அவனுக்கு 200% கொடுக்கலாம். இதுல பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தாராளமா இருப்பானுங்க, குறைஞ்சது ஒரு 5 பேருக்கு 500 கொடுப்பானுங்க, நீ வந்து 100 கொடுத்துக்கிட்டு இவ்வளவு பேசிட்டு இருக்க, அள்ளி கொடுப்பானுங்க, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எவ்வளவு வேணாலும் கொடுப்பானுங்க. அப்போ அவைலபிலிட்டி தான் உன்னை அதை தீர்மானிக்குது. அப்போ இவன் இல்லாம வேற யாரா இருந்தா லவ் பண்ணுவேனா இல்லையோ பண்ண லவ் பண்ணுவேன், ஏன்னா அவைலபிள் தான் அவன் லவ் பண்ணுவேன். அப்ப நீ வந்து இந்த இந்த ஒரு பையனை லவ் பண்றோம், அந்த பையன் நமக்கு செட் ஆக மாட்டான், இல்ல கேரக்டர் வைஸ் பிடிக்கல, இல்ல வேண்டான ஒரு சூழ்நிலை இருந்துன்னு சொன்னா, மறுபடியும் இது போன்ற அவைலபிலிட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மேரேஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய அந்த அவைலபிலிட்டி நீங்க பயன்படுத்திக்கிறது தான் உனக்கு சிறப்பு. இப்ப நீ இந்த வாய்ப்பை பயன்படுத்தினேன்னா மறுபடியும் இதை விட பெஸ்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கூடுதலாக இருக்கு, இன்னும் உன்னுடைய எண்ணங்கள் வித்தியாசப்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் கூடுதலாக இருக்கு. அந்த திருமணம் பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டியோட நீ வந்து பண்ணும் பொழுதுதான் சரியா உங்களுக்கு வந்து சரியான ஒரு பேர் எடுக்க முடியும். பாயிண்ட் புரியுதா? இதை வந்து ஏன்னா இதை நம்ப மாட்டாங்க, அதான் ப்ராப்ளம். அப்ப அவங்களுக்கு புரிய வைக்கணும், இந்த உலகத்துல லவ் பண்ணவெல்லாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா
உலகத்துல யாருமே பெரும்பாலும் யாரும் வந்து உயிரோட இருக்க முடியாது, அந்த மாதிரி வாழ முடியாது. இன்னைக்கு எல்லாரும் யாரோ ஒரு ரீதியில ஏதோ ஒரு காலகட்டங்களை லவ் பண்ணதான் செய்யறோம், உண்மையா இல்லையா? இதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். லவ்ங்கிறது ஒரு மனிதனோட மட்டும் ஏற்படுறது கிடையாது, ஒரு மனிதனை வேணும்னே சூஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்றது, அவ்வளவுதான். நீங்க யார வேணாலும் லவ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நம்ம நிறைய பேர் லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நமக்கு நிறைய கலாச்சாரம், மதம், கட்டுப்பாடு இதுதான் தடுக்குது, சரியா? இது தடுக்கலைன்னா எத்தனை லவ் நம்ம வந்து வெளிப்படுத்த முடியும்? வெளிப்படுத்த முடியுமா? முடியாதா? நம்ம லிஸ்ட்ல வந்து ஒரு 10 பேராவது இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. அது வெளியே சொல்லவும் முடியாது. அது ஏன்னா அது சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை, சொல்றதுனால நமக்கு பிரச்சனைகள் தான் கூட. அப்ப நமக்கு பிடிக்க தானே செய்யுது. சையத் முசா பாத்தீங்களா, அவர் உணர்ச்சிப்பட்டு வாயை திறந்துடக்கூடாதுன்னு வாயில ஒரு ஜிப்பு போட்டுக்கிட்டாரு. ஒய்ஃப் பக்கத்துல இருக்காங்களா? உண்மைதான். அப்ப இதுல இந்த காலகட்டத்திலும் சரி, எந்த காலகட்டத்திலும் சரி, டீனேஜிலும் சரி, அப்படித்தான் நமக்கு மனிதர்களை பிடிக்கதான் செய்யும். கட்டுப்பாடுக்காக தான் நம்ம இருக்கோம். உனக்கு இந்த பையனை இப்ப பிடிச்சிருக்கு, காலங்கள் மாறும்போது இன்னொரு பையனையும் உனக்கு பிடிக்கும். இதுதான் உள்ள விஷயம், இதுதான் உங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். நீ இப்ப இருக்கிறத உன் கூட இருக்கிற அந்த சாய்ஸ் எடுத்துக்கிட்டு, அந்த அவைலபிலிட்டியை வச்சுக்கிட்டு நீ வந்து பெஸ்ட் சாய்ஸ் நினைக்கிற, பட் இதை விட கூடுதலாக உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதுதான் உள்ள விஷயம். அதே மாதிரி இந்த லவ் பண்ணும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய இல்ல நினைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நான் வந்து அவருக்கு கமிட் ஆயிட்டேன். இப்போ சமீபத்தில் நடந்த, சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு கேஸை உங்களுக்கு சொன்னால் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர் பக்கத்துலேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அந்த அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை சொன்னால், அந்த பொண்ணு ஆன்மீக ரீதியாக ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு நிறைய பேருக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கு லவ் பண்ணக்கூடாதுன்ட்டு. கடைசியில் இந்த பொண்ணு வந்து சோசியல் மூலமாக லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, இப்போ சொல்லுங்கள், இப்போ சோசியல் மீடியாவில் எந்த ஆப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் லவ் டெவலப்மெண்ட்டுக்கு? இன்ஸ்டாகிராமா, வாட்ஸ்அப்பா, ஃபேஸ்புக்கா, ட்விட்டரா, பின்ட்ரெஸ்டா, எது? அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆமா, இப்ப நீங்க ஃபேஸ்புக்னு சொல்றவங்களாம் நீங்க வந்து 80s கிட்ஸா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக்லாம் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க யாரும். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் தான் இன்ஸ்டண்டாக கனெக்ட் ஆகும், சரியா? இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு இந்த விஷயங்கள் அதிகமாக, யங்ஸ்டர்ஸ் அதிகமாக பயன்படுத்துறது இன்ஸ்டாகிராம் தான். ஃபேஸ்புக்குன்னு சொன்னால் உங்களுக்கு வயசாகிடுச்சின்னு அர்த்தம். ஃபேஸ்புக்கெலாம் யாரும் பயன்படுத்துறது இல்லை, இதுதான் அதிகமாக. இது நமக்கு எப்படி தெரியுமா, வர்ற கேசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வச்சு தான். இன்ஸ்டாகிராமுடைய இன்ஸ்டாகிராம், ஸ்னாப் சாட்டு, ஸோ இதில் தான் அதிகமான பிரச்சனை. அது எப்போ பார்த்தீங்கன்னா 8th-ல் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 8th, 9th, 10th, இது இந்த வயசு தான் அதுக்குள்ள வயசு. சில நேரங்களில் 7th, என்னன்னே தெரியல. அப்போ 7th-ல் இருந்தே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. 5th, 6th ஆல்சோ இன்க்ளூடட். என்ன பண்றதுன்னு தெரியாம 5-6 வயசுலேயே கூட ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் என்ன விஷயங்கள்னு சொன்னா, அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு விதத்துல கமிட் ஆகுறாங்க. கமிட் ஆகும்போது ஏன் வந்து அவங்களால அதுல இருந்து வெளியே வர முடியல அப்படின்னு பார்க்கும் பொழுது, அடிப்படையில் அவங்களுக்கு உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஒரு கில்ட்ட ஃபேஸ் பண்றாங்க. ஒரு கில்ட்ட ஃபேஸ் பண்றாங்க. அப்ப அந்த பர்டிகுலர் இந்த பொண்ணு சொன்ன விஷயம், அந்த பையன் எப்படி பழகியிருக்கான்னு சொன்னா, இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணியிருக்கான், இவங்களும் இன்ஸ்டாகிராம்ல பேசியிருக்காங்க, அவனை பிடிச்சிருக்கு, அப்புறம் போட்டோ அனுப்பியிருக்கான், இவங்க போட்டோ அனுப்பியிருக்காங்க, சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் சொன்னாங்க, பேரண்ட்ஸ் வந்து அந்த பையனுடைய ப்ரொஃபைலை போய் செக் பண்றாங்க, பாக்குறாங்க, வெரிஃபை பண்ணும்போது அந்த பையனுடைய கேரக்டர் சரியில்லை அப்படிங்கிறத உணர்றாங்க. அப்போ அந்த பொண்ணுகிட்ட சொல்லும்போது அந்த பொண்ணு ஏத்துக்கிற மனநிலை இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, கடைசியில் ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்கிறாங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கமிட் ஆயிட்டேன், நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், அவனை வந்து நான் இப்போ விடுறதுங்கிறது எனக்கு கஷ்டம், இது தப்பு இல்லையா? வேர் டு தே ஸ்டாண்ட்? தே ஸ்டாண்ட் இன் கில்ட் கான்சியஸ், கில்ட்டா ஃபீல் பண்றாங்க. குற்ற உணர்வு தான் பல காதலர்களை தனக்கு வேணான்னு நினைச்சாலும் கூட பண்ணக்கூடிய விஷயங்கள். ஏன் பல பேர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு
அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி ஆரம்பத்துல இருந்தே, ஏன் ஆரம்பத்துல இருந்தே அவங்க படிக்கக்கூடிய அதே தீவிரத்தோட இருந்து கல்யாணம் பண்றாங்களானா இல்ல, பல நேரங்களில் அவர்கள் நம்ம வந்து கமிட் பண்ணிட்டு அதை விட்டுறக்கூடாது, சத்தியம் வாங்கியிருப்பாங்க இல்ல சத்தியம் செஞ்சிருப்பாங்க. அப்ப இந்த இந்த கில்ட் வந்து ரொம்ப கூடுதலாக ஆண்களை விட யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இருக்கு. ஸோ பெண்கள் குறிப்பாக இந்த பையன் தப்பா இருந்தாலும் பரவாயில்லை நான் போறேன்னு சொல்றதுக்கு உள்ள விஷயம் என்னன்னா, நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் மாறுன்னா நல்லா இருக்காது, அது தப்பு இல்லையான்ட்டு. சரியா? அப்ப நம்ம அவங்கள்ட்ட கேட்டது என்ன சொன்னா, 2 மாசத்துக்கு முன்னாடி இன்ஸ்டால பேசி கன்ஃபார்ம் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்து அது கில்ட்டா இருக்குன்னு சொன்னா, உன்னை நம்பி எல்லா விஷயங்களுக்கும் அலோவ் பண்ணி கடைசி வரைக்கும் இந்த 20 வருஷமும் உன் மேல எந்த ஒரு டவுட்டுமே இல்லாம நீ சரியா கல்யாணம் பண்ணிக்குவோங்கிறத நம்பி இருக்கக்கூடிய அந்த அந்த பேரண்ட்ஸை விட்டுட்டு போறது உனக்கு கில்ட்டா இருக்காதா? அது கில்ட் இல்லையா? அது துரோகம்னா அதை விட இது பெரிய துரோகமாச்சு. ஒருவேளை நீ எடுத்த முடிவு சரியா இருந்தா பிரச்சனை இல்லை, ஆனா நீ கில்ட்டா இருக்கிற ஒரு காரணத்துக்காக நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன்னா உனக்கு என்ன இருக்கும்? இந்த இந்த பேரண்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் உனக்கு எந்த ஒரு தடையுமே இல்லையே, எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துருக்காங்களே, உன நம்பி தானே கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கைக்கு நீ அங்க துரோகம் பண்றது பெட்டரா இங்க துரோகம் பண்றது பெட்டரா? இந்த துரோகம் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம், இந்த துரோகம் அதை விட ரொம்ப கஷ்டம். எடுக்கிற டிசிஷனை வந்து சம்பவம் உனக்கு தெரிஞ்சே எடுக்கிற தப்புன்ட்டு கில்ட்டுன்னு சொல்லிட்டு, அது கில்ட்டே கிடையாது, அது ஒரு ஆக்சிடென்ட், அது ஒரு ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்ட தூக்கி போட்டுட்டு நீ வந்து தாராளமாக பண்ணலாம். இல்ல நான் எப்படி வாழ்நாள் அவர் மறக்கிறது, மறக்கிறதுலாம் ஒரு பிரச்சனையே இல்லை, அடுத்த ஒரு கல்யாணம் பண்ண எல்லாம் மறந்து போயிடும். புரியுதல் இல்லையா? இந்த மனசுக்கு வந்து ஒரே ஆள் அப்படிங்கறதுலாம் ஒரு கான்செப்டே கிடையாது, நம்மளா உருவாக்குனது அவ்வளவுதான். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பேரண்ட்ஸ் பண்றது பெருசா தெரியாது, பேரண்ட்ஸ் பண்றத பேரண்ட்ஸ் சொன்னா இன்னும் சரியா புரியாது. அப்ப பொதுவாக ஒரு கவுன்சிலராக சில விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி கவுன்சிலிங் பண்ணும்போது நம்ம சொல்லக்கூடியது ஒண்ணுதான், நான் வந்து ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர், இப்ப நான் பேசி அந்த பையனை நீங்க கல்யாணம் பண்ணுங்க பண்ண வேணாம்னு சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை, அதை நான் சொல்லவும் மாட்டேன். ரெண்டாவது, உங்க அப்பா உனக்கு கவுன்சிலிங் கூப்பிட்டு வந்ததால உங்க அப்பாவுக்கு ஃபேவரா பேசணுங்கிறது எனக்கு அவசியம் இல்லை, நான் இருப்பதை மட்டும்தான் சொல்லுவேன், முடிவு நீ தான் எடுக்கணும். என்ன என்ன யதார்த்தம்ங்கிறத நீங்க சொல்றதை வச்சு நான் என்ன பாயிண்ட்டுங்கிறத சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீ தான் முடிவு எடுக்கணும். நீ எடுத்தாலும் சரி எடுக்கலாம் சரி எனக்கு ஒண்ணும் இல்லை. பட் நம்ம இந்த ஃபீல்டுல பல வருடங்களா இருக்கிறதால பல பல கேஸை பாக்குறதால என்ன விஷயங்கள் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன், டேக் யூ யூ கேன் யூ டேக் த டிசிஷன், அவ்வளவுதான். நீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், அவங்க ஒரு காலத்துல வழிக்கு வர மாட்டாங்க, கரெக்டா யோசிக்க மாட்டாங்க. ரெண்டாவது, அவங்க அப்பா கூப்பிட்டு வந்ததால அவங்க அவங்களுக்கு ஒரு மைண்ட் தாத்துட்டு இருக்கும், இவன் கண்டிப்பா மாத்திருவான் அதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்காங்கன்ட்டு, எடுத்தவனே அதை பிரேக் பண்ணணும். நீ வந்து அந்த பையனை கல்யாணம் பண்றதுக்காக பண்றையோ பண்ணலையோ அது எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் அதை பத்தி பேச போறது இல்லை. உங்க அப்பா கூப்பிட்டு வந்ததால உங்க அப்பாவுக்கு ஃபேவரா பேச போறது இல்லை. இருக்கிற விஷயங்கள் என்னன்னு நீங்க சொல்ல போறீங்க, அதை வச்சு இதனுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்டரி கேசஸ் இருக்கும் இல்லையா, அந்த கேசஸை வந்து நான் சொல்றேன், அதை வச்சு நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், சொல்லிட்டு நான் சொன்னேன், இப்போ இந்த மாதிரி அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு போன எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு நடுவீதியில் நிக்கிறாங்க, பையன் தப்பு பையன் வேணாம் பையன் சரியில்லைன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி எமோஷனலாக முடிவு எடுத்து கஷ்டப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டு என்னுடைய சில உதாரணங்கள் எல்லாம் வந்த கேசஸ்ல உள்ள சில உதாரணங்கள்லாம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்னாச்சு, அந்த விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆச்சு. அப்புறம் சொல்றோம், எல்லா விஷயங்களையும் எல்லா விஷயங்களும் நீங்க புரிஞ்சுதான் அந்த வயசுல முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுவே பெரிய தப்பு தான். உங்களுக்கு புரியாது, ஒரு 40-50 வயசுல அந்த பேரண்ட்ஸாக இல்ல வந்து அதை பத்தி தெரிஞ்சவங்க சொல்றதுக்கும் இது வரைக்கும் உலகத்தை இன்னும் நீங்க பார்க்கவே இல்லை, இப்பதான் உலகத்தை பார்க்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுல எல்லா விஷயங்களும் புரிஞ்சுதான் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. பிளைண்ட்லி நீங்க சில விஷயத்தை அக்செப்ட் பண்ணலாம், பிளைண்ட்லி லவ் பண்ண மாதிரி பிளைண்ட்லி ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணலாம். இந்த லவ் நமக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சா வெளியே வந்தா ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறத நீங்க நம்பலாம். ஏன்னா அந்த அதை அதை கடந்து வந்தவர்கள் அதை பார்த்தவர்கள் அதுதான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. அதே மாதிரி இல்ல சில நேரங்கள்ல வந்து இது வந்து பையன் கம்ப்ளீட்டா அதுல அவன் அவன் தவறா இருக்கான்,
இல்ல அவனுக்கு அவன் மேரேஜ் பண்ண பிரச்சனை ஆகும்னு தெரியுற கேசஸ்ல இந்த மாதிரி பேசலாம். இன்னும் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பேசிக்கலி அது என்ன பண்ணலாம்னு. ஸோ ரெண்டாவது, இப்ப இப்படியும் பண்ணி அவங்களுக்கு வந்து மைண்ட் சேஞ்ச் ஆகல, தெரியுது லாஜிக்கலி தெரியுது அது வேணான்ட்டு, பட் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா அதை கொஞ்சம் மறப்பதற்காக சில தெரப்பிகள் பண்ணலாம். ஸோ அதுல இதுல எம்டிசிசியில நம்ம ஒரு பார்ப்போம், லைக் டு டிஸ்லைக்னு ஒரு தெரப்பி இருக்கும், எம்டிசிசியில என்எல்பியில ஒரு தெரப்பி இருக்கும், அந்த மாதிரி தெரப்பிகள். ஸோ அந்த குறிப்பா சில தாட் வந்து வரும், அந்த தாட் வராம இருக்கிறதுக்காக உள்ள தெரப்பிகள் இதெல்லாம் பண்ணி இது அடுத்த லெவல். அவங்க வந்து சாதாரண வெளியே வர முடியலன்ட்டு, பட் யதார்த்தம் கவுன்சிலிங்கை தாண்டி யதார்த்தம் அதுதாங்க. இந்த தீவிரமா காதல் பண்ணிட்டு விட்டுட்டு மறுபடியும் கல்யாணம் பண்றாங்க இல்லையா, கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. இப்ப நான் சொன்ன அதே பொண்ணு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் கூட்டு வராங்க, ஒரு கை குழந்தையோட கூட்டு வராங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கல்யாணம் பண்ணிட்டு. அந்த அந்த ஏற்கனவே அது வந்துட்டு போனா எந்த வடுவும் இல்லை, லைஃப் வித்தியாசம் புரியுதா? இதான உங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த பொண்ணு இந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்தது இல்ல, இதுதான் நம்ம அந்த காலத்துல அந்த அப்பயே சொன்னோம் இதுதான் நடக்கும். அதுக்கப்புறம் உள்ள ருட்டீன் லைஃப்க்கு போயிடுவாங்க அவ்வளவுதான், அது ஒரு ஒரு ஆக்சிடென்ட். விரும்புனாங்க பையன் செட் ஆக மாட்டான், ஓகே போட்டு போக வேண்டியது அவ்வளவுதான். இதுல உள்ள விஷயங்கள் இல்ல, ஒருவேளை பையன் உண்மையிலேயே நல்லா இருந்தா என்ன பண்றது? ஒருவேளை பையன் உண்மையிலேயே நல்ல பையனா இருந்தா எப்படி சொல்லுவீங்க? அந்த மாதிரி காலகட்டங்கள் தானே ஒரு குருஷியலான பீரியட், சரியா? இப்ப வந்து அந்த அந்த பேரண்ட்ஸ் சொல்றாங்க, இந்த இந்த பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்றான், அந்த பையனும் இந்த பொண்ணை லவ் பண்றான், ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா 10th தான் படிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன சொல்றது? இப்ப நடந்த சம்பவம், இப்ப இந்த 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 விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த விஷயங்களுக்கு வந்து கொள்கை ரீதியாக ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடியவங்க இப்படிலாம் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் பேரண்ட்ஸ் நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. இப்ப நான் சொன்ன அந்த பொண்ணுடைய கேஸ் வந்து அந்த பொண்ணு மத்தவங்களுக்காக ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் எடுக்கக்கூடிய பொண்ணு, அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல உள்ள பொண்ணு. ஏன் சொல்றேன்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பல பேரண்ட்ஸ்க்கு இருக்கிறது இல்லை. என் பொண்ணை வந்து நான் சூப்பரா வளர்த்துருக்கேன், சூப்பரா வளர்த்தாலும் சூப்பர்விஷன் வேணும், சூப்பரா வளர்த்தாலும் கண்காணிப்பு அங்க வேணும், அந்த கைடன்ஸ் வேணும், அவங்களோட பயணம் செய்யணும். நீங்க சூப்பரா வளர்த்தன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனீங்கன்னா அப்டேட்டா இருக்காது, அப்டேட் ஆகணும். தடுமாற்றங்கள்ங்கிறது அது எவ்வளவு ஸ்பிரிச்சுவலா இருந்தாலும் அது ஏற்படும், பல கேசஸ் அந்த மாதிரி இருக்கு. நம்ம துபாயில இருக்கும் பொழுது ஒரு ஃபேமிலி, அவங்க வீட்டுல 4 பொண்ணுங்க, ஒரு பொண்ணு படிச்சதே ஸ்பிரிச்சுவல் ஸ்டடிஸ் தான், 4 இயர்ஸ் பிஏஎஸ்ங்கிற படிப்பு அங்க துபாயில. ஸோ அந்த பையன் அந்த பொண்ணு வந்து ஒரு லிஃப்ட் டெக்னீஷியனை கல்யாணம் பண்ணுச்சு, இந்த பொண்ணு தமிழ்நாட்டு பொண்ணு, அந்த பையன் வந்து ஸ்ரீலங்கன். பேரண்ட்ஸு கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க, ஏன்னா ஸ்டேட்டஸ் வைஸ் பார்த்தாலும் ரொம்ப பெரிய கேப், இவருடைய ஸ்டேட்டஸுக்கு ரொம்ப பெரிய ஸ்டேட்டஸ், நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, நிறைய சம்பாதிக்கிறாரு, ரொம்ப போஷான ஒரு லைஃபு, பட் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க. ஸோ அந்த பையனுடைய பேக்ரவுண்ட் வந்து பார்க்கும்பொழுது படிப்பு கம்மி, டெக்னீஷியனாக இருக்காரு, சில காலத்துக்கு வேற நாடுங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு இந்த பொண்ணு போயிடுச்சு, போயிட்டு இங்க போயிட்டாங்கன்னா சிலங்க போயிட்டாங்க, செட்டில் ஆயிட்டாங்க, எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. ஆனா இந்த இந்த பேரண்ட் எதை வச்சு எந்த ஒரு டவுட்டும் இல்லாம இருந்தாங்கன்னா, படிக்கக்கூடியது ஸ்பிரிச்சுவல் ஸ்டடிஸ், படிக்கக்கூடியது ஸ்பிரிச்சுவல் ஸ்டடிஸ், ஸோ ஃபுல்லா கவர்டு, எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான். இந்த வயசுக்கு எந்த நம்பிக்கை இருந்தாலும் தூக்கி போட்டுருவாங்க, இதை வந்து பேரண்ட்ஸ் வந்து மைண்ட்ல வச்சிருக்கணும். பல நேரங்களில் வந்து கூடுதலான கான்ஃபிடென்ஸ் வந்து இதாகாது. அதே நேரத்தில் எல்லா நேரங்களிலும் அந்த ஒரு லவ் பண்றாங்க, ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எகெயின்ஸ்டா போகணுங்கிற ஒரு தன்மையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நியாயமாகவும் சில நேரங்களை பார்க்கணும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு 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 10th படிக்கும்போது 9th படிக்கும்போது பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்றது? அப்போ என்ன பண்ணோம், ஒரு 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 கோலை கொடுக்கணும் அவங்களுக்கு. என்ன கோல்? பிடிச்சிருக்கு, இதே மாதிரி நீங்க டிகிரி முடிச்ச பிறகு பிடிச்சிருந்ததுன்னா, இஃப் யூ கேன் மெயின்டைன் தட் ரிலேஷன், த தாட் சேமா இருந்ததுன்னா நாங்களே பண்ணி வைக்கிறோம், பட் அது வரைக்கும் எந்த தொடர்பு இருக்கக்கூடாது. இப்ப டெம்பரரியா நீங்க பேச போற வர இந்த இந்த விஷயத்தை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் நீங்க சேர முடியாது. இப்போ கோல் முக்கியம், இப்போ அந்த டார்கெட் முக்கியம். இது முடிகிற வரைக்கும் நீங்க தனியாக உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க போகணும், இலக்கை செட் பண்ணி நீங்க போங்க. அது அடைஞ்ச பிறகு அப்பையும் உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்கள் தயார். ஒருவேளை ரொம்ப தீவிரமாக இருக்காங்க சின்ன வயசுல, 9th or 10th. பாயிண்ட் புரியுதா?
ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ரெண்டு தரப்புலையும் குறை சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லை, பட் வயசு மட்டும்தான் நாங்க பிரச்சனை, அந்த மெச்சூரிட்டி தான் பிரச்சனை. அப்படிங்கும் போது அந்த நேரத்தில் படிப்பு தனக்கு தேவையான அந்த டார்கெட்டை அவங்க அடையிறதுக்கு இது தடையா இருந்துடக்கூடாது. அவ்வளவு ஏர்லியான ஏஜ்ல கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா இதுதான் ஃபியூச்சர் கமிட்மெண்ட். கமிட்மெண்ட் எப்படி எப்படி அந்த நேரத்தில் உங்க ரெண்டு பேருக்குமே அதை பிடிச்சிருக்கணும். பாயிண்ட் புரியுதா? இதுதான் சொல்யூஷன். இப்ப நீங்க வலுக்கட்டாயமா பிரிச்சீங்கன்னா அகைஸ்டா மாறிடுவாங்க. இல்ல நான் கட்டாயம் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படிங்கிறதும் பிரச்சனைகள் ஏற்படும். ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களுடைய கோல்ல இருந்து ஃபோக்கஸ் இருந்து வெளியாவாங்க. ஆனா ஃபேக்ட் என்னன்னா, இப்போ ரெண்டு பேரும் ஒருவேளை அந்த மாதிரி பேசுறது போற வர்றது எந்த கனெக்ஷன் இல்லாம, ஸோ நீங்க வந்து ஒரு 4-5 இயர்ஸ்க்கு பிறகு சேம் தாட், எந்த கனெக்ஷனும் இல்லாம சேம் தாட் மறுபடியும் வருமா அப்படின்னா, பல நேரங்களில் அந்த பிள்ளைங்க அந்த பையனும் அந்த பொண்ணும் இல்ல வேற பொண்ணை பாத்துக்கலாம்னு சொல்றது தாங்க நடக்கும். இதுதான் யதார்த்தம். அகெயின் அங்க என்ன நடக்குதுன்னா அவைலபிலிட்டி அதான் மேட்டர். இந்த நேரத்துல இந்த பொண்ணு இருக்கிற அந்த 4 பொண்ணுல இது கொஞ்சம் சுமாரா இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான். இருக்கிற அந்த 5 பசங்கள இந்த பையன் கொஞ்சம் சுமாரா இருக்கான்ட்டு. இவனை விட சுமாரா, இவனோட சூப்பரா ஒரு பையனை பார்க்கும்போது ஒரு தடுமாற்றம் வரும். இவளை விட சூப்பரா ஒரு பையனை பொண்ணை பார்க்கும்போது தடுமாற்றம் வரும். அதெல்லாம் தாண்டி எனக்கு தெய்வீக காதல், எனக்கு பயங்கரமான காதல், நான் 4 வருஷம் வெயிட் பண்ணாலும் 5 வருஷம் வெயிட் பண்ணாலும் நான் வந்து கல்யாணம் பண்ற தயாரா இருக்கான்னு வெயிட் பண்ணி இருந்து ப்ரூவ் பண்ணி வேலைக்கு போகும்போது இல்லை அந்த வயசு வரும்பொழுது கல்யாணம் பண்றதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, எஸ் பீயிங் எ பேரண்ட் கன்சிடர் பண்றதுல என்ன தப்பு? காதலுங்கிறது ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை. காதலுங்கிறது பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான், விருப்பம் தானே. சோ அந்த விருப்பம் யார் மேல வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி, சரியா? ஸோ அப்படி விருப்பங்கள் வரும்பொழுது அதை சொல்றதுங்கிறது சொல்லும் பொழுது, ஸோ அதை சரியாக இருக்கும் பட்சத்தில் பேரண்ட்ஸ் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். இது என்ன சொல்றது, ஹஸ்பண்ட் இருக்கும்போது வேற ஆண் மீது விருப்பம் வந்து என்ன பண்றது? மனதை மாற்றுவது தான் சரியான வழி. அதை நான் சொன்ன இல்லையா, இப்ப நீங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் இருக்கும் பொழுது இல்ல ஒய்ஃப் இருக்கும் பொழுது இன்னொருத்தங்க மேல விருப்பம் வராதுன்னா கிடையாது, வருதான் செய்யும். அதுதான் அக்செப்டன்ஸ். பட் அதுக்கான லிமிட் என்ன அப்படின்னு தெரிஞ்சு பண்ணிட்டாதான் பெட்டர். கிளியரா? அப்ப இந்த 3 விதமான சேஞ்சஸ் பிளஸ் அந்த சோசியல் சேஞ்சஸ் சமூகத்தில் எப்படி வந்து அவங்க ரோல் மாறும், ஒரு புதுசாக ஒரு லீடராக உருவாவாங்க, அதே மாதிரி ஓட்டிங்லாம், ஓட்டிங் ரைட்ஸ் வரும், அது ஒரு 18 வயசு வரும்போது 18 வயசு வரும், அந்த மாதிரியான விஷயங்கள். இந்த மாதிரி சிங்கிள்ஸோட மனசுக்கு ஒரு சைக்காலஜி இல்லையா? மேரேஜுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே சிங்கிள்ஸ் தானே, அவங்க அவங்க பெரும்பாலும் அந்த டீனேஜ் வயசுல தானே இருப்பாங்க. 1-2 வயசு முன்ன பண்ண இருக்கலாம், பெரும்பாலும் இந்த சேஞ்சஸ் வந்து இருக்கும். உடல் ரீதியாக, அறிவு ரீதியாக, உணர்வு ரீதியாக, சமூக ரீதியாக இந்த மாற்றங்கள் வந்து அந்த வயசுல ஏற்படும் அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் உணர்ந்துட்டாங்கன்னா அதை ஹேண்டில் பண்றது பெட்டர். அதுதான் இப்ப பேரண்ட்ஸ் சொல்றது கேட்காம ஓடி போகணும்னு தோணும். ஓடி போகிறதுக்கு காரணம் நம்மளா கூட இருப்போம், ஏன்னா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த தன்மை வந்து அந்த 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 எண்ணம் அகைன்ஸ்டா மாறிடும்ல. நம்ம பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்க, பேரண்ட்ஸ் எதிர்ப்பாங்க, பேரண்ட்ஸ் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்கிறாங்க தானே ஓடுறாங்க. அப்போ அவங்களோட அவங்களோட நிலை என்னன்னு பார்த்து எடுத்து நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க. சப்போர்ட் இன் த சென்ஸ் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நீங்க மனம் விட்டு பேசும்போது சாலு சரியாதான ஆகும். பட் பேரண்ட்ஸ் அப்படியே அகேன்ஸ்டா மாறிடுறாங்களே, அதுதான் வந்து இருக்கக்கூடிய இஷ்யூவா நம்ம வந்து அதுல பாக்குறோம். சரியா தம்பிக்கு அதை சொல்லணுமா? சார், எனக்கு ஒரு இதான கொஸ்டின் உண்டு. இப்ப எங்களோட ஸ்கூல்ல வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ்ட், யூனோ, ஆனா கேர்ள்ஸுக்கு வேற செக்ஷன், பாய்ஸுக்கு வேற செக்ஷன். ஏலவலுக்கு வந்ததுக்கு பிறகு கேர்ள்ஸ் பாய்ஸ் வந்து மிக்ஸ்ட். ஸோ ஏலவலுக்கு வரக்குள்ளேயே, ஐ மீன் ஃபர்ஸ்டுக்கு இனாகுரேஷன் ப்ரோக்ராம் அன்றைக்கே இந்த டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களும் டிசிப்ளின் கமிட்டி, அவங்களும் அந்த டிசிப்ளினை பத்தி பேசுறேன்றாலே அந்த எஃப்ஐஆர்ஸ் விஷயங்களை ஃபர்ஸ்ட் கண்டக்கே அதைத்தான் சொல்றாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் அந்த வார ஃபர்ஸ்ட் டே ஏற்கனவே நடந்த
அவங்களோட சீனியர்ஸ்ட விஷயத்தன்னு சொல்லி நீங்கள் இப்படிக்கவான அப்படிக்கவான அப்படின்னு சொன்னா எப்படி ஸ்கூல் வாரத்துக்கு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இதை மாத்தணும். யா அண்ட் ஆல்சோ அவங்க வந்து என்ன சொல்ற மிரட்டுற மாதிரி பேசுவாங்க சரியா. அந்த பேரண்ட்ஸ வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் இதோட அனுப்ப வச்சுறதுக்கும் மத்தது வந்து பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க சம்டைம்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்புறது. ஒரு பாயும் கேர்ளும் வந்து தேவைக்காக பேசுறதாகட்டும் அத கூட வந்து இந்த ஸ்கூல்ல வந்து இவங்க வந்து ஒரு எஃப்ஐஆர் இதுல இருக்கிற மாதிரியே அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறாங்க சார். ஐ மீன் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் டீச்சர்ஸா இருந்தா ஒரு இதா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள ஒரு இது இருக்கணும் தானே. டீச்சருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். யா சார் அண்ட் இந்த மாதிரி நேரத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு என்ன சொன்னா நல்ல அப்படின்னு கேக்குறேன். சரி, ஓகே. அதாவது டீச்சர்ஸ்ங்கிறது நம்மளுடைய பேரண்ட்ஸ் மாதிரிதான். எல்லா டீச்சருக்கும் பெரிய அவேர்னஸ் சைக்காலஜிக்கலா உள்ள விஷயங்கள் தெரியாது இல்லை. அவங்களும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, இப்படி விழுந்துடக்கூடாது விழுந்துடக்கூடாது விழுந்துடக்கூடாதுன்னு அதுதான் போய் விழுவாங்க, அதுதான் பிரச்சனை. ஸோ அதுக்கு பதிலாக அந்த நெகட்டிவாக நீங்க பேசும்போது சில நேரங்களில் ரொம்ப தீவிரமாக அதை பத்தியான எண்ணம் வந்துடும். இப்போ நீங்க சும்மா இருக்கு, அதை பத்தி ஆசையே இல்லாத, அதை பத்தி எண்ணமே இல்லாத ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நீ இப்படி பண்ணாத இப்படி பண்ணாத, இந்த வயசுல இப்படிலாம் தோணும் ஆனா நீ பண்ணக்கூடாதுன்ட்டு, அது வரைக்கும் அவங்களுக்கு தோணாம கூட இருக்கலாம், அது கம்மியா கூட இருக்கலாம். சொல்லும் போது அப்ப நமக்கு தோணாம இருக்கிறது பிரச்சனை போல இருக்கோ, அப்ப தோணி இருக்கணுமோ அப்படின்ட்டு அதுக்கு என்ன ஆகும், அகைன் அதை பத்தி திங்கிங் கூட வரும், சரியா? அப்ப டீச்சர் என்ன பண்ணா, அதை ஹைலைட் வந்து இப்படி பண்ணணும் பாசிட்டிவாக. ஸோ இந்த வயசுல வந்து எப்படி பாசிட்டிவாக விஷயங்களை பண்றது, எப்படி கோல் செட் பண்றது, இப்படி போனா நீ விழுந்துருவன்னு சொல்றதை விட இப்படி போனா நீ எழுந்துருவ அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஃபோக்கஸை கரெக்ட் பண்ணக்கூடிய வழி. நீ விழுந்துருவ விழுந்துருவன்னு சொல்லும்போது இப்படி போய் பார்ப்போமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரதானே செய்யும். அப்ப இப்படி போனா நீ நல்லா இருப்ப, இதை காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இங்க போறதுக்குள்ள ஆர்வம் குறையும். இதான் உள்ள விஷயம். அப்ப டீச்சர்கிட்ட சொல்லுங்க தனியா கூட்டு போய், சரியா? இனிமே நீங்க இப்படி சொல்லாதீங்க, இப்படி சொல்லும் போது இதுல என்ன இருக்குன்னு தேட தோணுது, அது போக வேணாம்னு சொல்றாங்கன்னா அப்படி என்ன இருக்கு. எப்பயுமே அந்த ஒரு எண்ணம் வந்து மனுஷனுக்கு இருக்கும், நீங்க அதை பண்ண வேணாம்னு சொன்னா அது பண்ணணும்பா, அவன் வெளியே வெளியே பண்ணலன்னா கூட உள்ள தோணும், அப்படி என்னத்தான் இருக்கும் அதுல அப்படின்ட்டு. அதுக்கு பதிலா இப்படி வர சொல்லுங்க, எப்படி இது அப்படி இந்த விஷயம் இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும், இப்படி கோல் செட் பண்ண நல்லா இருக்கும், இது என்ன வேணுமோ அதை கொஞ்சம் கூடுதலா போக்கஸ் பண்ண சொல்லுங்க. சொல்லும் பொழுது அவங்க மாத்திக்குவாங்க. ஓகேவா சமியா? ஹாப்பி? எவ்வளவுதான் வந்து பொறுத்துக்கிறது, எப்ப பார்த்தாலும் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தா மனசை என்னதான் பண்றது. நியாயமான கேள்வி தானே? ஓகே, ஒருத்தம் கேக்குறாங்க, சரி அப்படி வந்து சின்ன வயசுல அவங்க லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னு சொன்னா, அப்ப மேரேஜ் பண்றதுக்குள்ள வயசு என்ன, மேரேஜ் பண்றதுக்கு லைஃப் எல்லாம் செட்டில் ஆகிதான் பண்ணணுமா, மேரேஜுக்குன்னு ஒரு வயசு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இதனுடைய சாராம்சம் எதனால கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்செப்ட் தான். இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு டிகிரி படிச்சு முடிச்ச பிறகு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படி சொல்றதுங்கிறது ஒரு பேசிக்கா உள்ள ஒரு மெச்சூரிட்டிக்கா, சரியா? இன்னைக்கு வந்து ஒரு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பொண்ணா இருந்ததுன்னா அரௌண்ட் 20, பையனா இருந்தா ஒரு 23 to 25, இது வந்து பெட்டராக இருக்கும், சரியா? பட் இது நடக்குதா அப்படின்னா இல்ல. பொண்ணுக்கு வந்து 23, 24, 25 சில நேரம் 30 வரைக்கும் போகுது, பையனுக்கு வந்து அதை தாண்டியும் போகும். பையனை பொறுத்த வரைக்கும் 30 30+ எல்லாம் போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. நான் சொல்றது இல்லாம அதிகபட்சம் 18+க்கு மேல தே ஆர் ரெடி ஃபார் மேரேஜ். இதுதான் உள்ள விஷயம். மற்றபடி செட்டில் ஆனாதான் பண்ணணுமா அப்படின்னு சொன்னா, அதுவுமே பல நேரங்கள்ல நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு. செட்டில் ஆகுறதுங்கிறது ஒவ்வொரு ஆளுக்கும் மாறும். செட்டில் ஆகுறது நீங்க மீன் பண்றது என்ன, பக்கத்து வீட்டுக்காரனோட பெரிய வீடு கட்டுறதா? செட்டில் ஆகுறதுனா என்ன, மத்தவங்க பண்ண மாதிரி பிஹெச்டி பண்ணிட்டு அப்புறம் பண்றதா? செட்டில் ஆகுறதுனா என்ன, ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி ஒரு கார் வச்சிருக்கிறதா? இல்ல, செட்டில் ஆகுறதுங்கிறது நம்முடைய மனநிலை. அந்த மனநிலையை ஏர்லியா நம்மளால உருவாக்கி கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஏர்லியா பண்றது நல்லது. உங்களுக்கு வந்து அந்த வாழக்கூடிய அந்த அந்த மந்த்லி இன்கம் பேசிக்கா ஃபேமிலியை ரன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா, நீங்க மேரேஜ் பண்றதுல எந்த தப்பும் இல்லை. இளம் வயது மேரேஜ் உங்களுக்கு பல விஷயங்களை தெளிவை உண்டாக்கும், ஒரு கமிட்மெண்ட்டை உருவாக்கும், பல நேரங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் தனியால் இல்லை, உங்களுக்கு கூட ஒரு பார்ட்னர் இருந்து இன்னும் நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுக்க முடியும். ஸோ அதனால அரவுண்ட் 20 இஸ் ஃபைன் இஃப் எவ்ரி திங் இஸ் ஓகே. இது வந்து ஒரு ஆணோ பெண்ணோ விருப்பப்படுறாங்க உங்களுக்கு. இந்த ஒரு பாயிண்ட் வந்து நீங்க நோட் பண்ணணும். இப்போ ஒரு பையனோ பொண்ணோ
விருப்பப்படுறாங்கிறவங்களுக்கு தான் இப்ப நம்ம சொல்றேன். இல்ல அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு கோலை செட் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் தள்ளி போகணும்னு நினைக்கிறாங்க, கட்டாயப்படுத்தி பண்ண வேண்டாம். ஏன்னா கட்டாயப்படுத்தி பண்ணும் பொழுது தே வில் நாட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் கமிட்மெண்ட். அவங்க அவங்களுக்கு விருப்பம் இல்லாம பண்ண வேண்டாம். ஆனா நம்ம சொல்றது விருப்பம் இருக்கு, நீங்க எனக்கு பண்ணி வைங்க, மேரேஜ் பண்ணா நான் வாழ்ந்துருவேன் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இருந்தால் அது நீங்க என்ன பண்ணுங்க, அதை கன்சிடர் பண்றது நல்லது. புரியுதா? அப்ப கன்சிடர் பண்ணுங்கும் போது, இப்போ கேர்ள்ஸா இருக்காங்க, ஒரு 12 வயசு 13 வயசுல அவங்க மெச்சூர் ஆயிடுறாங்க, பியூபர்ட்டி அடைஞ்சாங்க, அதனால வந்து பண்ணலாமா அப்படின்னா அதனால தான் நம்ம அந்த ஒரு 18+ இருந்தா பெட்டர். ஸோ ஒரு பாயா இருந்தானா அவங்க பேசிக்கா உள்ள சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு 20+ எஸ் என்ன விருப்பப்படுறாங்களா பண்ணிருது பெட்டர். இல்லைன்னா என்ன ஏற்படும் இதுல, இது சைடு எஃபெக்ட் என்ன? நீங்க தள்ளி போடுறதால, தள்ளி போடுறதால தே வில் ஃபைண்ட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வெவ்வேறு விதமான வழிகளை தேட ஆரம்பிப்பாங்க, எப்படி எல்லாம் வந்து தப்பா யூஸ் பண்ண முடியுமோ அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். சரியா? இப்போ பல நேரங்களில் வந்து ஃபேமிலியில ரொம்ப அதிகமாக ஃபோர்ஸ் பண்றாங்க, நீங்க கொஞ்சம் கோல சாப்பிடுங்க, உட்காந்து பேச வேண்டியதுதான் வழி அதுக்குள்ள விஷயம். சரியா? இதை வந்து பல இடங்கள்ல நம்ம இன்சிஸ்ட் பண்றதும் உண்டு. இப்போ மேரேஜ்ங்கிறது விருப்பப்பட்டு அவங்களா பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு தன்மை வரும் பொழுது பண்ணிக்கிறது, பண்ணி கொடுக்கறது பெட்டர், தள்ளி போடாம. மற்றபடி கமிட்மெண்ட், செட்டில் ஆகணும், அது பண்ணணும் இது பண்ணணும், ரொம்ப பெருசாக அவன் திங்க் பண்ணாம அவனே தான் பண்றாங்க. நானே எத்தனையோ பேர் கேரேஜுக்கு பிறகு எவ்வளவு சாய்ச்சிருக்காங்களே, அவங்க இப்ப கிடைக்கிறத விட பெரிய சப்போர்ட்லாம் அவங்களுக்கு கிடைக்குமே, அது அது அந்த அந்த ஆங்கிள் தான் நம்ம அதை பார்க்கணுங்கிறது தான். அப்போ ஒரு மேஜரான பிரச்சனையை நம்ம வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறதான் உள்ள விஷயம். ஸோ இப்போ காமன் ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன், பொதுவாக இந்த வயசுல ஏற்படக்கூடிய பொதுவான பிரச்சனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இன்ஃபாச்சுவேஷன். இன்ஃபாச்சுவேஷனுங்கிறது அந்த ஈர்ப்பு, ஆப்போசிட்ல உள்ள ஆளை பார்த்து ஒரு ஈர்ப்பு ஏற்படும். ரெண்டு, சூசைடல் தாட். டீனேஜ் வயசுக்கும் சூசைடல் தாட்ஸ்க்கும் ஒரு நெருக்கம் இருக்கு. சப்ஸ்டன்ஸ் யூஸ் அண்ட் அபியூஸ், ட்ரக்ஸ் யூஸ் பண்றது, போதைப் பொருட்கள் யூஸ் பண்றது, அதன் மூலமாக அபியூஸ் ஆகக்கூடிய, தான் பாதிக்கப்படக்கூடிய தன்மை, இல்லை பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மை ஏதாவது ஒன்று ஏற்படலாம், அந்த மாதிரியான தாட்டு. அடிக்ஷன் டு சைபர் ஸ்பேஸ், ஸோ இன்டர்நெட் அதிகமாக யூஸ் பண்ணுறது ரொம்ப அதில் தீவிரமாக இருக்கிறது. எஜுகேஷனல் சேலஞ்சஸ், படிப்பில் கவனத்தை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம், படிப்பில் ரொம்ப குழப்பத்தை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அக்ரெசிவ் அண்ட் வயலன்ஸ், ரொம்ப வேகம் அதிகமாக இருக்கும், ரொம்ப வேகம் வயலன்ஸ், ரொம்ப அடிதடியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இந்த 6 பாயிண்டும் பொதுவாக டீனேஜர்ஸ்க்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இது ஒன்று ஒன்றையும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு பிரேக்கு பிறகு பார்க்கலாம். 8:16 வந்துருக்கு, 8:16.
எஸ் யா முதாச்சா, ஸோ இந்த மேரேஜ் பற்றியான டவுட் வரும் பொழுது, ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏர்லியாக இருக்கேங்கிற மாதிரி சில பேருக்கு டவுட் இருக்கலாம். ஏர்லியோ லேட்டராக பண்ணுறதோ அவரவருடைய சூழ்நிலையை பொறுத்து தான். அந்த காலத்திலலாம் வந்து ரொம்ப ஏர்லியாக மேரேஜ் பண்ணாங்க, 12 வயசில், 13 வயசில். நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கெல்லாம் பெரும்பாலும் எந்த வயசுல வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த வயசுல மேரேஜ் பண்ணாங்க? அம்மாவுடைய வயசு என்ன? நம்முடைய இதில் பாட்டிக்கு வந்து இப்போ 13, 16, 12, 13, 16, 17, 22. அப்பாவுக்கு வயசு என்ன? அப்போ தாத்தாவுக்கு இல்லை, அப்பாவுக்கு வயசு 25, 23, 24. பெரும்பாலும் 25 வந்து கிராஸ் ஆகாது, 25 கிராஸ் ஆகாது. அப்போ ஏர்லி மேரேஜுங்கிறது நம்மளால ஏன் நம்ம யோசிக்க முடியலன்னு சொன்னா, பல நேரங்களில் சொசைட்டியோட உள்ள பல விஷயங்களை பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறோங்கிறதால தான். ஏர்லி மேரேஜ்னா இந்த அளவுக்கு ஏர்லி மேரேஜ் நம்ம மீன் பண்ணலை. அந்த அளவுக்கு ஏர்லி மேரேஜ் வந்து இப்போ சாத்தியமும் இல்லை, பண்ணவும் தேவையில்லை, சரியா? அப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த 20+ அரௌண்ட் 20 அப்படிங்கிறது அவங்களால மேரேஜ் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு வந்து ஏன்னா ஆக்சுவலா அவங்களுக்கான அந்த திருமண வாழ்க்கை என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த வயசுங்கிற அந்த வயசு தான். நீங்க 25, 26 இல்லை ஒரு 30 கிராஸ் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கூடுதலாக எமோஷனல் ஃபீலிங்ல இருந்து லாஜிக்கல் ஃபீலிங்ஸ்க்கு அவன் மைண்ட் போயிடுது. அது பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி. ஒரு பொண்ணுக்கு 20 வயசுல நடக்கும்போது அந்த பொண்ணு அனுபவிக்கக்கூடிய அந்த சந்தோஷம் 25+ போகும்போது லாஜிக்கல் திங்கிங் மிகையாயிடுது, கமிட்மெண்ட் பத்தி அதிகமான திங்கிங் வந்துடுது. அந்த கொஞ்சம் விளையாட்டு புத்தி கலந்த பின் விளைவுகளை யோசிக்காம லைக் விஷயங்களை இப்ப உள்ளதை என்ஜாய் பண்ணணும் அந்த மனநிலை வந்து அந்த அரௌண்ட் 20க்குள்ள இருக்கு. ரொம்ப கூடுதலாக போகும்போது அந்த சுமை வேலை இது எல்லாம் சேர்ந்து அவங்க வாழ்க்கையை ஆக்சுவலா என்ஜாய் பண்ண முடியும். இதுதான் ஆக்சுவலா உள்ள பிரச்சனை. சரியா? இப்ப இந்த விஷயங்களை மட்டும் மற்றவர்களோட ஒப்பிடாம, ஸோ நமக்கே தெரியும், ஸோ அது அதுக்கான ஒரு தேவை இருக்கு, பிள்ளைங்க விரும்புறாங்க, அந்த வயசு அந்த 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 ரேஞ்சில் இருக்கு, பண்ணலாம். வெளியே எதுவும் நீங்க வேற யாரோட கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வேகான சிஸ்டர் வந்து போத் 24. ஸோ இதுதான் உள்ள விஷயம். ரெண்டாவது, எல்லாருக்கும் கட்டாயப்படுத்தியும் பண்ண தேவையில்லை, எல்லாருக்கும் கட்டாயப்படுத்தியும் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதுல வந்து பல விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரு ஒரு பையன் வந்து மேரேஜை விரும்புறான், இல்லை ஒரு பொண்ணை ஒரு மேரேஜை விரும்புறான் அப்படின்னு சொன்னா அது தப்பு சரியை தாண்டி, ஸோ அவர்களுக்கான தேவைகள்னு ஒன்று ஒன்றும் இருக்கு, அவர்களுக்கான விஷயங்கள்னு ஒன்று ஒன்று இருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்காது. இப்போ 20 வயசுல ஒரு பையன் கல்யாணம் பண்ணான்னு சொல்றான், நம்ம யாரோட கம்பேர் பண்ண தேவையில்லை. இது பிரச்சனைகள் அதுதான், பக்கத்து வீட்டுக்காரன் பையனா வந்து கல்யாணம் பண்ணாமல் இருக்கான், அவனுக்கு 25 வயசு அடிச்சு போனுக்கு என்னடா கல்யாணம் கேட்கறோம்ல. பக்கத்து வீட்டுக்கார பையனுக்கு இருக்கக்கூடிய அதே ஹார்மோனல் அந்த விஷயங்கள் வந்து நம்ம பிள்ளைக்கு இருக்கணும் அவசியம் கிடையாது, சரியா? அவனுக்குள்ள தேவைகள் அவ்வளவுதான், அவனுடைய உடம்பு வாட்டம் அவனுக்கான தேவை, அவன் அதை ஃபீல் பண்ணல பரவாயில்ல. பட் ஃபீல் பண்ற எதிர்பார்க்கிற ஒருத்தங்களுக்கு வந்து பண்ணாம இருந்தோம்னு சொன்னா அது தேவையில்லாத விஷயங்களை தான் உருவாக்கும் அப்படிங்கறதான் உள்ள விஷயம். இந்த காமன் ப்ராப்ளத்துல ஃபர்ஸ்ட் இன்ஃபாச்சுவேஷன். இன்ஃபாச்சுவேஷனுங்கிறது அது இன ஈர்ப்பு, ஆப்போசிட்டா உள்ள ஜெண்டரை பார்த்தா வரக்கூடிய அந்த ஈர்ப்பு, அதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், இந்த இன்ஃபாச்சுவேஷன் சொல்றோம். இதுதான் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். புதுசா லவ் பண்றாங்க அப்படிங்கும் போது இன்ஃபாச்சுவேஷனா லவ்வா அப்படிங்கிறத, அந்த இன்ஃபாச்சுவேஷனுக்கு ஒரு வார்த்தையை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது அது பிடிக்கதான் செய்யும், பிடிக்காம இருந்தா தான் ஆச்சரியம், பிடிக்காம இருந்ததுன்னா தான் குஷின். அங்க பிடிக்கணும், பல பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து எதிர்க்கிறாங்க. இல்ல அவன் சொன்னு தெரியல, சமீபத்துல ஒரு லேடி கால் பண்ணாங்க, இங்க சொன்னா எம்டிசி சொன்னான்னு தெரியல, ரீசெண்டா
அந்த அவங்க கால் பண்ணி சொல்றாங்க, என் பையனுக்கு இன்னொரு பையன் தொட்டா ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்குங்கிறான், என்ன பண்றதுன்ட்டு. பையன் 11th படிக்கிறான், அவனுக்கு யாராவது பசங்க தொட்டா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குங்கிறான். இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கறதுதான் இப்ப அவங்களுக்குள்ள கேள்வி. சொன்ன இல்லையா, இப்போ அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கக்கூடியவங்க, சரியா? இப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஏதோ ஒரு ரீதியில நமக்கு வந்து என்ன ஆகுது, ஒரு தாட் உருவாகுது நமக்கு வந்து. இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் வரக்கூடிய நேரங்கள்ல அட்லீஸ்ட் ஆப்போசிட் செக்ஸை பார்த்தாவது, ஆப்போசிட் ஜெண்டரை பார்த்தாவது ஆசை வந்துட்டா போதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு சோசியல் மீடியாவுடைய தாக்கம் அதுன்னு நமக்கு இருக்கு. சில விஷயங்கள் பார்க்க பார்க்க நமக்கு அது அப்படி தோண ஆரம்பிச்சது, அதுதான் உள்ள விஷயம். ஒருவேளை இதுல இருக்குமோ, இது நல்லா இருக்குமோ, இது கரெக்டா இருக்குமோ, நமக்கு வந்து நம்ம நம்மள அறியாம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அதுதான் உள்ள பிரச்சனை. சில நேரங்களில் வந்து அந்த இன்டர்வியூ எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். டேய் பர்றா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டானுவ, 50 ரெண்டு பேர் பார்த்துருப்பீங்க நீங்க யூடியூப்ல. ரெண்டு பேரும் இவன் அவனை புகழ்றது என்ன, அவன் இவனை புகழ்றது என்ன, ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ண ஒரு ஆண் பெண் கூட அப்படி இதா இருக்க மாட்டாங்க. ஏன் அந்த மாதிரியான விஷயங்கள் அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு ஒரு கன்ஃபியூஷன் வரும். பார்க்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன ஆகும், கன்ஃபியூஷன் வரும். ஏன் அப்ப இந்த வயசுல பொறுத்த வரைக்கும் இன் ஜென்ரல் ஏற்படக்கூடிய விஷயங்கள், ஆப்போசிட் செக்ஸ் மீது ஒரு ஒரு பா ஒரு ஒரு ஈர்ப்பு வரும் அப்படிங்கிற விஷயங்கள், இது வரணும். ஒரு பையனோ பொண்ணோ வந்து சொல்றாங்க, ஒரு சமீபத்தில் கவுன்சிலிங் போகும்போது ஒரு பையன், அப்பா வந்து பையனை அடிச்சிட்டாரு. என்னென்ன அடிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணை பார்க்கும்போது நல்லா இருக்கு, அந்த பொண்ணை பார்க்கறது எனக்கு பிடிக்குதுன்னு சொன்னானாம். அவளை சொன்னேன், ஏங்க அவ்வளோ அடிச்சு அவசரப்பட்டு அடிச்சிங்க, அவன் பொண்ணை பார்த்தானு சொன்னேன், பையனை பார்த்து சொல்லலையே, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. அவன் வந்து மனசுல வைக்காம அப்பாட்ட வந்து சொல்றானா தெரியுமா, இப்ப அடிச்சிட்டீங்க இதுக்கு பிறகு உங்களுக்கு தோன்றது வந்து சொல்லுவானா, அவன் வந்து சொல்றதே பெரிய விஷயம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், சொன்னால அது அப்படித்தான்ப்பா ஏற்படும், அதை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணாத, அப்படி ஆசை இருக்கதான் செய்யும், வரதான் தோணும். இந்த வயசு அந்த மாதிரி, அது உனக்கு இப்ப புரியாது, என்ன பண்ணு, அது ஹியூமன் நேச்சர், அது விடு, அது அதிகமா அதை பத்தி யோசிக்காத, என்ன பண்ணணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ண, அது அப்படியே போயிடும். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, உனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் அப்படிதான் வரும் அந்த வயசு. அப்படி என்ன பண்ணுங்க, அதுக்கு வந்து ஒரு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்காம, பட் அதே சமயத்துல நீங்க கேட்காமலும் இருக்க முடியாது, அப்படி இருக்கும். அதை நீ விட்டுட்டு நீ என்ன பண்ணணும் அது பண்ண, அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும், அது வரதான் செய்யும் இந்த வயசுல, அவ்வளவுதான். இதுதான் ஒண்ணுமே வெளிய அவன் வந்து சொல்லிட்டான், வெளிப்படையா பேசுறான், அவன் 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 இது வேற்கும் இப்ப கேட்க முடியாது, அவனுக்கு தெரியாது, நம்மள்ட்ட தான் கேட்க முடியும், சரியா? அப்ப இன்ஃபாச்சுவேஷனுக்கும் லவ்வுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத அந்த மீனிங் அவங்களுக்கு சொல்லித்தரணும். இனக்கவர்ச்சி, ஆப்போசிட்டா உள்ளவங்களை பார்க்கும்போது அந்த இனக்கவர்ச்சிக்கும் லவ்வுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, எனக்கு பார்த்த உடனே பிடிச்சி போயிடுது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நீ பார்க்கணுங்கிறதான உள்ள விஷயம். கூட பழகி பார்த்து புரிஞ்சு அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சிருக்குன்னா அது லவ், அதுல இந்த லவ் சேர்த்து விடுறோமா பிரிச்சு விடுறோமா அப்படிங்கிறதான் அடுத்த சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது லவ்வாங்கிறத கண்டுபிடிக்கணும், லவ்வாங்கிறத கண்டுபிடிக்கணும். சில நேரங்கள் அந்த அந்த வார்த்தை வந்து ஒரு அட்ராக்ஷன்ல இருக்குங்க, லவ்னு சொல்றது. பசங்க வந்து இப்போ காலேஜ் பசங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச், காலேஜ் பொண்ணுங்களுக்கு பல சேலஞ்ச் இருக்கு, அது ஒரு சேலஞ்ச் என்ன சேலமா இதுதான், தனக்கு வந்து ஒரு லவ்வர் இல்லைங்கிறது ஒரு இழுக்காக பாக்குறாங்க, உண்மையா இல்லையா? தன்னை யாரும் லவ் பண்ணலையோ அது வந்து பெரிய ஒரு பெரிய பிரச்சனையுமோ அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப அந்த அந்த வயசில் இன்ஃபாச்சுவேஷன், நீ பார்த்த உடனே ஒரு விஷயத்த பிடிக்குது, எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு விஷயம், ஒருத்தங்க நல்லா இருக்காங்க பார்க்க பிடிக்காதாங்க பிடிக்கும், பட் அவங்களை பார்க்குறவங்களாம் வந்து நல்லா இருக்கிறத கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, பண்ண முடியாது. அப்ப தொடர்ந்து நம்ம வந்து பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு இதை ஏற்படுது, பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது, ஏதோ ஒரு ரீதியில பண்புகளாலேயோ அறிவாற்றலாலேயோ ஏதோ ஒரு விஷயங்கள்ல ஈர்க்கப்படுறோம், அது சரியாகவும் இருப்பதாகப்படுது. அதுக்கு ஒரு டைம் எடுத்து உங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் அனலைஸ் பண்ணி, எஸ் அந்த இன்ஃபாச்சுவேஷன் இட் மே கன்வெர்ட் அஸ் லவ், பட் பார்க்குற எல்லா சைட்ல ஒரு ஃபர்ஸ்ட் சைட் எல்லாமே லவ்ங்கிறது சினிமாவில் மட்டும்தான் சாத்தியம், நிஜ வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல நடந்து நடக்கிறது உண்டு. பார்த்தவுடன் காதல், கேட்டவுடன் காதல், யோசிச்சவுடன் காதல், இப்படியெல்லாம் சாத்தியம் இல்லை, அது சரியானதாக இருக்காது அப்படிங்கிற விஷயங்கள்.
ஆமா, இந்த 90s கிட்ஸ்க்கு வந்து இந்த பிரச்சனை எல்லாம் தெரியாது. பார்த்த உடனே பழகின உடனே அவங்க லவ் பண்றாங்கன்னு சொல்லி கிளப்பி கிளப்பி கடைசியில் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த மாதிரி கேசஸ் நிறைய இருக்கு. காலேஜில் இருக்காங்கல்ல, காலேஜில் வந்து ஒரு பொண்ணும் பையனும் பேசுனாங்கன்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க லவ் பண்றாங்கன்னு சொல்லி சொல்லி கடைசியில் அவங்களுக்குள்ள அந்த ஃபீலிங்கை உருவாக்கி கல்யாணம் இப்ப பண்ணலைன்னா பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லி கல்யாணம் பண்ணாம நிறைய பேர் இருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு லவ் மேரேஜ் பண்ண ஒரு கப்பலை பார்த்தோம். ரெண்டு நல்லா ஒற்றுமையாக நல்லா சந்தோஷமா தான் இருக்காங்க. அப்போ அவங்க அந்த அம்மா என் ஒய்ஃப்ட சொன்னது என்னன்னா, நாங்கள் எங்கெங்க விரும்பி கல்யாணம் பண்ணோம், நாங்கள் ரெண்டு பேருமே ஏதோ ஒரு ரீதியில் பேசுவோம் போவோம், இவங்க எல்லாம் பசங்களா சொன்னானுவ லவ் பண்றாங்க, சரி நம்மளும் பார்த்தோம் ஒரு லவ் தான் பண்றோம் போல இருக்கு அப்படின்னு லவ் பண்ணிட்டோம். உண்மையிலேயே பாட்டம் லைன் அவங்க மனசுல என்ன இருக்குன்னா, அது வந்து ஒரு பெரிய லவ் கிடையாது, அது ஒரு சுச்சுவேஷன்ல பண்ணிட்டோங்கிறது தான் உள்ள விஷயம். லவ் அட் சைட்டு அதான் லவ்னு நம்ம நம்பணும், அதான் பிரச்சனை. லவ் அட் சைட் ஏன் 90s கிட்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னா அதுதான் லவ்னு நம்பணும். படம் அப்படித்தானே காமிச்சது, படத்துல எப்படி காமிக்கிறான், அப்படி பார்த்த உடனே உணர்ச்சி வசப்படுற மாதிரி தானே காமிக்கிறான், பார்த்த உடனே ஒன்று காதல் பெருகிற மாதிரி தானே காமிக்கிறான், பார்த்த உடனே ஒரு பேக்ரவுண்ட்ல மியூசிக் போடுறது டன் 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 டன், அப்ப உடனே என்ன ஆகுது பயங்கரமா, அப்ப நிஜ வாழ்க்கையில அப்படி அது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகதானே செய்யும், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடுமா கூடாது நம்ம வாழ்க்கையில ஓடதானே செய்யும். இதுதான் உள்ள விஷயம், இம்பாக்ட் அப்படி ஏற்படுத்துறதுங்க. இது வந்து ஆணுக்கு கூட அப்படி ஏற்படும். ஏன் பெண்ணுக்கு வந்து இந்த உணர்வுகள் எல்லாம் உடனடியாக ஏற்படாது. இப்ப இவன் வந்து எதை பார்த்தாலும் அவரை விரும்புவான், அதான் சொல்லுவாங்க. ஆணை பொறுத்தவரை நீங்க மரத்துக்கு சேலை கட்டினாலும் அதை பார்ப்பான், ஏன்னா அவனோட நேச்சர் அந்த மாதிரி, அவன் ரொம்ப ரொம்ப ஈஸி அவனுக்கு அவனை ஏமாத்துறது. கல்லுக்கு நீங்க சிலையை வச்சு ஒரு பொண்ணு மாதிரி வச்சீங்கன்னா கூட அதை பார்ப்பான், ஏன்னா அவனுக்கு அது பிடிக்கும், அவனுக்கு அடிப்படையில் உள்ள விஷயம். சரியா? ஆனா பெண்ணுக்கு அப்படி ஏற்படாது, ஆனா படத்துல அப்படித்தானே காமிக்கிறான், டக்குன்னு வந்து பார்த்த உடனே அப்படி இல்லை அப்படிங்கிற விஷயங்கள். அப்ப அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த பரிமாணங்கள், பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள் இது எல்லாமே மாறுது. ஒருத்தவங்க கேட்கறாங்க, இப்ப வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஹக் பண்றது, அதை கட்டி பிடிக்கிறது, இது தப்பு தானே அப்படின்ட்டு. தப்பு ரைட்டுங்கிறது கலாச்சாரத்தை பொறுத்து மாறும். நம்ம ஒரு பர்டிகுலரா ஒரு ரிலிஜியனை பேஸ் பண்ணி ஒரு கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்த பார்த்தா அது தப்பா ரைட்டா அப்படின்னு அந்த ஆங்கிள் பார்த்தா தப்பாக தெரியும். இது பொதுவாக நீங்க பார்த்தாலும் அது தப்பாக இருக்கலாம், பட் எந்த ஒரு விஷயம் கலாச்சார ரீதியாக தொடர்ச்சியாக செய்யப்படுதோ அது நார்மலைஸ் ஆக்கப்படும். இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டை தாண்டி இப்ப நீங்க மும்பையோ இல்லை வந்து நீங்க டெல்லியோ போனீங்கன்னு சொன்னா ரொம்ப சாதாரணம். ஒரு ஃப்ரெண்டுங்க மத்தியில ஹக் பண்றதுங்கிறது, ஒரு ஆணும் பெண்ணும் ஹக் பண்றது, ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க, ரொம்ப சாதாரணம். நம்ம சொல்றது வெளிநாடுலாம் கிடையாது, இங்க நீங்க நார்த்துக்கு போனாலும் சரி வெஸ்ட்டுக்கு போனாலும் சரி அங்க போகும்போது ரொம்ப சாதாரணம். சரியா? அப்ப அந்த தப்பு ரைட்டுங்கிறத தாண்டி அந்த கலாச்சாரத்துல அவங்க பழகப்பட்டாங்க. அப்ப நம்ம எந்த கலாச்சாரத்துல இருக்கணும், எப்படி பழக்கப்படணும் நம்ம தான் முடிவு பண்ணணும். அதனால அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். மற்ற ஸ்டேட்ல போய் வாழ்றவங்க, மற்ற நாடுகளில் வாழ்றவங்க பல நேரங்கள்ல அதை பேஸ் பண்ணி முடிவு எடுப்பாங்க. சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய பல முடிவுகள் பல நேரங்களில் இருக்கு. ஓகே, ஸோ அந்த இன்ஃபாச்சுவேஷன்ல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, சப்போஸ் வந்து அவங்களுக்கு தெரியுது பிடிக்குது, பட் அது எப்படியும் கல்யாணம் பண்ண போறது இல்லை, லவ்வோடு தான், லவ்னா அந்த அந்த ஈர்ப்போடு தான் இருக்க போறோம், சரியா வருமா வராதா அப்படிங்கிறது தெரியல. அப்படிங்கும்பொழுது சின்ன சின்னதாக சில ட்ரிக்ஸ் இதை கொஞ்சம் கூட போகும்போது தெரப்பிகளை பயன்படுத்தலாம். எந்த மனிதனை கூடுதலாக இதனுடைய ஒரு ஒரு வளர்ந்த பருவம் தான், வளர்ந்த ஒரு தெரப்பி தான் லைக் டு டிஸ்லைக்னு சொல்லக்கூடிய தெரப்பி. என்எல்பியில் வந்து எம்பிசி ஸ்டூடெண்ட் பார்த்துருப்பீங்க. அதனுடைய ஒரு ஒரு சின்ன ஃபார்ம், ஒரு குயிக் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரை ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுடைய அக்லி பிக்சரை வரைகிறது, மோசமாக வரைகிறது. ஏன் மோசமாக வரைகிறது, என்ன ரீசன், நீங்க இவ்வளவு நாள் அவங்களை அழகாவே நீங்க பார்த்துருக்கீங்க, இவ்வளவு நாள் ரொம்ப டீசெண்டாவே பார்த்துருக்கீங்க, இவ்வளவு நாள் அவங்களுடைய பாசிட்டிவ் மட்டும் பார்த்துருக்கீங்க, கொஞ்சம் அவங்கள வந்து கேவலமா மோசமா வரைஞ்சி நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும் பொழுது இவ்வளவு நாள் பிடிச்சிருக்கு, இப்ப பிடிக்கிறது கொஞ்சம் யோசனையா இருக்கும்.
இது இது ஒரு பெரிய சேஞ்ச் உருவாக்குமா? உருவாக்கி இருக்கு, உருவாக்கும். ஏன்னா அந்த அந்த விஷுவலாக அட்ராக்ட் பண்ண அந்த அட்ராக்ஷன் குறையும். சரியா? இது வந்து இது வந்து ஒரு மெத்தட். அதே மாதிரி அவங்கள்ட்ட சில குறைபாடுகள் இருக்கும், பல ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஏன் அவங்கள்ட்ட சில குறைபாடுகள் இருக்கும், லவ் பண்ணும்போது அந்த குறைபாடுகள் எதுவுமே தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே ஒட்டுமொத்தமா தெரியும். அப்போ அந்த குறைபாடு என்னங்கிறத கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும். அவரோட மைனஸ் என்ன? நான் சொல்றது அந்த அது வந்து இன்ஃபாச்சுவேஷனா இருக்கு, அது லவ் கிடையாது. லவ் நினைச்சா என்ன ஏமாத்திடக்கூடாது, இல்ல எனக்கு சேருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா, ஸோ அந்த யாரை ரொம்ப பிடிக்குதோ அவங்கள்ட்ட அது இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்னங்கிறத அதை நினைச்சு சிரிக்கணும். சிரிக்கணும் இந்த சென்ஸ், அதை ஹைலைட் பண்ணி பார்க்கணும். அதில் இவ்வளோ பிரச்சனைகள் இவங்கள்ட்ட இருக்க, இவன பெரிய ஆளா, இவன் என்ன பெரிய ஆளா, இது இல்லைன்னா நடக்காதா, என்ன அது? ஏன்னா அந்த அந்த அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிளஸ் தான் அவங்கள விரும்ப வச்சது. ஒருத்தன் கேட்கறாங்க, அப்படிலாம் சிரிச்சும் புரிய ஒருத்தங்களை பிடிச்சிருந்தா என்ன சார் பண்றதுன்ட்டு, குழப்பம் சிரிச்சிடும் வேற என்ன. அப்படியும் வந்து உங்களுக்கு பிடிச்சி சிரிச்சும் பிடிக்குதுன்னு சொன்னா என்ன பண்ணணும்? தெரப்பிகள் மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். அவாய்ட் அசோசியேட்டிங் தேம். ரெண்டாவது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், அவைலபிலிட்டி அதுதான் பல நேரங்களில் தீர்மானிக்குது. அந்த மாதிரி ஆட்கள் இருக்கக்கூடிய அந்த சபைகளை என்ன பண்ணலாம்? தவிர்க்கலாம். ஏன் திரும்ப திரும்ப போயிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஆசை வரதானே செய்யும், உங்களுக்கு தெரியுது. இப்படி போகும்போது அவங்களை பார்க்கும்போது அந்த ஆசை வருது, அவங்கள பிடிக்குது. அப்படி இல்லாமல் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அது பேரண்ட்ஸ் அதிரடியாக பண்ணுவாங்க. பட் இதை வந்து ஒரு ஒரு லாஜிக்கலாக யோசிச்சு எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி பண்ணலாம். ஸ்கூலை மாற்றுவாங்க. இப்போ நீங்கள் பசங்க வந்து ஸ்கூல் பசங்க வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? ஸ்கூலை மாற்றுவாங்க, நைட் ஓ நைட்டாக கிளம்பி வேறு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, திருப்பி இந்த பக்கமே வரமாட்டாங்க. அது ஃபோர்ஸ் பண்ணி மாத்துறது, அதான் அந்த அந்த பொண்ணுடைய விருப்பத்தோடைய சொல்லி புரிய வச்சு, சரி இங்கே இருந்தனா திரும்ப திரும்ப அந்த தாட் வரும், திரும்ப அந்த மாதிரி சூழ்நிலை வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு வேற இடத்த மாற்றலாம் வாய்ப்பு இருந்ததுன்னா. இல்லை அந்த மாதிரி இடங்கள்ல கூடுதலாக ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம். அக்செப்ட் த மோஸ்ட் பீப்புள் டோன்ட் கெட் வாட் தே வான். அடுத்து என்னது? ஒருவேளை நீங்கள் விரும்புறீங்க, அது பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, பட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை அப்படிங்கும்போது அக்செப்டன்ஸ் தான் வழி. எல்லாருக்கும் எல்லாம் பிடிச்சி இந்த உலகத்தில் இல்லை, எல்லாம் பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறது தான் உலகத்தில் விஷயங்கள் இருக்கு. அவங்க தான் என்ன பண்ண முடியும், ஹாப்பியாக இருக்க முடியும். உண்மையா இல்லையா? எல்லாத்தையும் பிடிச்சி தான் நான் வந்து செய்யணும், பிடிச்சி தான் நான் வாழணும் அப்படிலாம் கிடையாதுங்க. 100% எல்லாரும் யாரும் அப்படி வாழ முடியாது. அவ என்ன, அது என்ன யதார்த்தம், என்ன யதார்த்தம், என்ன இருக்கு அதை பிடிக்க வைக்கிறது தான் உள்ள விஷயம். இதுதான் இப்போ இது ஒரு கேள்வி யாரோ ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, திருமணத்துக்கு பிறகு ஒருத்தங்களை பிடிச்சிதான் என்ன பண்றது, அப்ப என்ன யதார்த்தம், என்ன இருக்கு கையில் இருக்கக்கூடிய அந்த கணவனோ அந்த மனைவியோ, அதை அதை ரசிக்கிறதும் அதில் உள்ள விஷயங்களை ஏற்றுக்கொள்வது தான் உள்ள வழி. எல்லாம் பிடிச்சி வாழ்றதுன்னு கிடையாது. மேக் யுவர் கோல் பிக். ரெண்டாவது, இந்த மாதிரி நேரங்களில் குறிப்பா இந்த டீனேஜ் வயசுல நல்ல ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருப்போம். அப்போ அந்த நம்முடைய கோல் சரியா இல்லைனாலும் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நம்முடைய கோல் பெருசா இருக்கணும், அச்சீவ் பண்றதுல கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தணும். அப்படி அந்த அந்த கவனம் இல்லைன்னா தடுமாற்றங்கள் வரும். அப்போ இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னு சொன்னா, ஃபோர்த் பாயிண்டா, ஆ அக்செப்ட் த மோஸ்ட் பீப்புள் டோன்ட் கெட் வாட் தி வாண்ட். அவங்களுக்கு என்ன வேணுமோ பெரும்பாலான மக்கள் எல்லாரும் கிடைச்சி வாழ்றது கிடையாது அப்படிங்கிறத ஏற்றுக்குங்க அப்படிங்கிறது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட்டு, இப்போ அந்த இந்த 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 மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஓடுது, எனக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அந்த லவ் பிரச்சனையா இருக்கு, அது இருக்கு இது இருக்கு, இதை விட பெருசான ஒரு கோலை வந்து உருவாக்கும் பொழுது இது சின்னதா போயிடும். நீங்க அது இலக்கு நோக்கி போயிடுவீங்க, அது மார்க்கா இருக்கலாம், கேரியரா இருக்கலாம், அதை பேஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். புத்தகங்களை படிப்பது கான்சன்ட்ரேஷனை வந்து என்ன பண்ணும், வேற பக்கம் டைவெர்ட் பண்ணும், உங்களுடைய அறிவாற்றலை வளர்க்கும். ஸோ இதெல்லாம் பேசிக்கா அந்த அதிகமான அந்த இன்ஃபாச்சுவேஷன், அடுத்தவங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது, அடுத்தவங்களை தேட ஆரம்பிக்குது, அடுத்தவங்களை விரும்ப ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது பண்ணக்கூடிய ஈஸியான மெத்தட்ஸ். அடுத்து சூசைடல் தாட்ஸ்.
நீங்கள் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம், அங்கங்கே வந்து கேள்விப்பட்டிருப்போம், நிறைய இன்ஸ்டியூஷனில் வந்து குறிப்பாக அந்த 8th 9th மேலே உள்ள பிள்ளைங்க வந்து சூசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் உண்மை யதார்த்தமான விஷயம் என்ன, அங்கங்கே இல்லை நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த ஏஜுக்கே உள்ள ஹார்மோனல் சேஞ்சாக இருக்கட்டும், அந்த வளர்ச்சியாக இருக்கட்டும், ப்ளஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அகடமிக் ப்ரெஷராக இருக்கட்டும், இதெல்லாம் தாங்க முடியாமல் நிறைய பிள்ளைங்க அந்த முடிவு எடுக்கிறாங்க. சில பிள்ளைங்க மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அந்த தாட் வந்து இந்த வயசுல கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், ரொம்ப ஈஸியா முடிவு எடுத்துருவாங்க. அதனாலதான் அந்த ப்ரெஷரை கொடுக்கறது ரொம்ப பேலன்ஸ்டா கொடுக்கணும். அப்ப அவங்கள்ட்ட ஏதாவது வார்னிங் சைன் தெரியுது, எனக்கு தாங்க முடியலன்னு சொல்றாங்க, இல்லை ரொம்ப ப்ரெஷரா இருக்குன்னு சொல்றாங்க, சூசைட் பண்ற மாதிரி தாட் வருதுன்னு சொல்றாங்க, இப்படிலாம் வரும்போது சில நேரங்களில் கவனமாக விட்டுறக்கூடாது, கவனம் இல்லாம விட்டுறக்கூடாது, கவனமாக அது என்ன பண்ணணுங்கிறத பார்க்கணும். அதிகமான மக்கள் அதிகமாக எந்த வயசுல பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த 15 ல் இருந்து 24 வயசு வரைக்கும் இந்த தாட் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கூடுதலா இருக்குங்கிறாங்க. ஏன்னா மூட் ஸ்விங்ஸ் கூட இருக்கு. மதினா நம்ம பேசுவோம், அது வேற டாபிக். மார்க் கம்மியா இருக்கு, அதை சரி பண்றது எப்படி அப்படிங்கறத நம்ம பேசுவோம். ஏன் இப்போ 15 ல் இருந்து 24 வயசு வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவாக உள்ள விஷயங்கள். ஸோ அதே மாதிரி தொடர்ச்சியாக ஒரு ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அதே மாதிரி தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்ய முடியல, பிள்ளைங்க வந்து ரொம்ப தனியாகவே இருக்காங்க. ஸோ அதை வந்து அலோவ் பண்ணாதீங்க, அலோவ் பண்ணாதீங்க. இந்த சென்ஸ் பிடிச்சி எடுத்துட்டு வர்றதில்லை. ஸோ அவங்களோட நெருங்கி போகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வயசில் அளவுக்கு அதிகமாக இண்டிபெண்ட்டாக ஐசோலேட்டடாக இருக்கக்கூடாது, அது அவங்களுக்கு நல்லதில்லை. ஏன்னா அவங்க வந்து அதை விரும்ப ஆரம்பிப்பாங்க, அப்படி விரும்புதுங்கிறது இந்த மாதிரியான தாட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கூட இருக்கு. இந்த தனிமைக்கும் இந்த தாட்டுக்கும் சூசைடல் தாட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அப்போ முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட ஏதோ ஒரு இதில் கனெக்டிங்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது பெட்டர் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள விஷயம். ஏன் மூணாவது சப்ஸ்டன்ட் யூஸ். ஸோ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னால், இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான பழக்கம் இதுவும் அதுதான். எதுனா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மரியாதை கொடுக்கணும், லாயலாக இருக்கிறது. பல பசங்க குறிப்பாக தப்பு பண்ணுறதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னா, நான் வந்து அவன் சொல்கிறத கேட்கலைன்னா அவன் என்னை குரூப்பில் வச்சுக்க மாட்டான், நான் சொல்றது செய்யலைன்னு சொன்னால் அவன் என்ன பண்ண மாட்டான், என்னை ஃப்ரெண்டாக எடுத்துக்க மாட்டான், அவன் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு நான் இது கூட பண்ணலைன்னா அவன் என்னை மதிக்க மாட்டான். இப்படிங்கிறதுக்காகவே ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பியர் ப்ரெஷர், பியர் குரூப்புடைய ப்ரெஷர் தான் பல கெட்ட பழக்கங்களை கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது. அப்போ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஸ்கூலாக இருந்தாலும் சரி, இந்த வயசில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதை நம்புவான், அவன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இழக்க விட மாட்டான். ஸோ எல்லாத்தையுமே அவனாலே ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது, சரி பண்ணிட முடியாது, மற்றவங்களோட ஹெல்ப் தேவைங்கிறத அவங்க உணரணும், ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க. ஏன் அதே மாதிரி சரௌண்டிங், அவங்க இருக்கக்கூடிய சரௌண்டிங் வந்து அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாமல், ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இங்கே இந்தியாவிலேயே இருக்கட்டும், குறிப்பாக தமிழ்நாடாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், 7th ஸ்டாண்டர்ட் பசங்கள்ல இருந்தே ட்ரக்ஸ் இருக்கு. ரொம்ப சாதாரணமாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பசங்க இருக்காங்க. ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து ட்ரக்ஸ்ன்னு சொன்னாவே, அதாவது போதைப்பொருள்னு சொன்னாவே பயங்கரமாக நமக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக யோசிப்போம். இப்போ அப்படிலாம் சூழ்நிலை கிடையாது. இப்போ நம்மளையே அறியாமல் நம்ம அதை ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போகுது. ஏன்னா நம்பர் ஆஃப் கேசஸ் ரொம்ப கூட, 30-40 ரூபாய்க்கு உங்களுக்கு பொருள் கிடைக்குது. அதை வந்து 7th 8th படிக்கிற பசங்க வரைக்கும் பாக்கெட்டில் வச்சுருக்கானுங்க, பேக்கில் வச்சுருக்கானுங்க. சில நேரங்களில் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து நம்மளை கூப்பிட்டு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ரேர் கேஸில் தெர் ஆர் கேர்ள்ஸ், ஒரு பாய்ஸ்ட்ட நிறைய நடக்குது. அப்போ இதை வந்து க்ளோஸாக பேரண்ட்ஸ் வந்து மானிட்டர் பண்ணணும், மானிட்டர் பண்ணுறதும் தெரியாமல் பண்ணணும். ஏன்னா மானிட்டர் பண்ணுறத அவன் விரும்ப மாட்டான், பட் அதே சமயத்தில் மானிட்டர் பண்ணாமலும் இருக்க முடியாது, சூப்பர்வைஸ் பண்ணாமலும் இருக்க முடியாது. அப்போ அவங்க பேகை வந்து வேறு எதாவது தேடுற மாதிரி, இல்லை பேகை மாற்றி கொடுக்குற மாதிரி, திங்ஸை ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு ரீதியில் நீங்கள் வந்து அவங்க பேக்கை செக் பண்ணுவீங்க, அவங்க பாக்கெட்டை செக் பண்ணுவீங்க, அவங்க வச்சிருக்கக்கூடிய அவங்க கப்போர்டை செக் பண்ணுவீங்க. பாயிண்ட் புரியுதா? இந்த மனநிலை அவங்களுக்கு இருக்கணும்.
அதே நேரத்துல இதை செக் பண்றதுக்காக தான் நம்ம பண்றோம்ங்கிறது தெரியாம பண்றது பெட்டர். ஏதோ ஒரு நீங்க சுச்சுவேஷனை கிரியேட் பண்ண வேண்டியதுதான். அப்போ அந்த அந்த சின்ன சின்ன பொருள் எல்லாம் வாங்கி சாப்பிடும்பொழுது அவங்களுக்கு அந்த ட்ரக்னு தெரியாமலேயே பழகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. ஆ அப்ப அந்த ட்ரக்ங்கிறது நம்ம நம்ம வந்து ஒரு ஒரு ஃபார்ம்ல நினைச்சிட்டு இருப்போம். இப்ப வந்து ஒரு ஊறுகாயில அது இருக்கு, பழைய சோர்ல இருக்கு, பெயிண்ட் வார்னிஷ்ல இருக்கு, நெயில் பாலிஷ்ல இருக்கு, சாக்லேட்டுடைய இன்கிரீடியன்ஸ்ல சில இதுல இருக்கு. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரானது, அவங்களுக்கு போதையை கொடுக்கும். பட் அதெல்லாம் வந்து நல்லது இல்லை. அப்போ அந்த சரௌண்டிங் சுத்தி இருக்கக்கூடிய அந்த அந்த சர்க்கிளை வந்து பாசிட்டிவாக மாத்துறதுங்கிறது ரொம்ப அவசியம். அவங்களுக்கு வந்து ஒரு புது ஹாபியை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு வந்து நிறைய நிறைய வந்து சின்ன சின்ன பெட்டி கடைகள்ல இது விற்கிறாங்க. பெட்டி கடைகள்ல எப்படி பாக்கு விற்கிறாங்களோ அந்த மாதிரி பாக்கு மாதிரி இப்ப சாதாரணமாக ட்ரக் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கு. ஏன்னா இன்னுமே கூட பல பேரண்ட்ஸுக்கு வந்து இந்த அவேர்னஸ் இல்லை. இதுல இதுல இன்னொரு காரணம், மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இது எந்த ஏரியால கூட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க எந்த ஏரியால அப்பா அந்த குடும்பத்துல வெளியோ அந்த ஏரியால தான் பையன் இந்த மாதிரி ட்ரக்ஸ் விஷயங்களை யூஸ் பண்றான். காரணம் என்னன்னு சொன்னா, அந்த அப்பாவுடைய மனநிலை வந்து அப்பாவோட மனநிலை ஒரு பையன் என்ன பண்ணுவாங்கிறது ஓரளவுக்கு கணிக்க முடியும். அம்மாவால் கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அம்மாவால் ஒரு பொண்ணு வேணா கணிக்கலாம் என்ன நினைக்கிற என்ன பண்றாங்கிற மாதிரி, ஆனா பையனை கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க அந்த 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 வயசை கடந்து வரல இல்லையா, அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அப்ப என்ன ஆகும்னா, அப்பானா அவங்க டவுட் வரும், ஒரு விஷயத்த பார்ப்பாங்க. பல இடங்களில் அப்பாவால் தான் இந்த பசங்க வந்து கண்டுபிடிக்கப்படுறாங்க, மானிட்டர் பண்ணப்படுறாங்க. அப்ப அப்பா வெளிநாட்டுல இருக்காரு இல்ல அப்பா இல்லைங்கும் போது இந்த விஷயத்துல அம்மாக்கள் மட்டும் இருந்தா கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த ஆங்கிள் அம்மாக்களால பார்க்கவே முடியாது. அது ட்ரக்ஸுக்கு மட்டும் கிடையாது, தப்பாக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அவர்களுக்கு இந்த ஆங்கிள் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். பார்த்தாலும் தெரியாது, ஏன்னா அவங்க அவங்களுக்கு அந்த அந்த மாதிரி ஒரு யோசனையே வராது. ஏன் ஸோ அப்போ இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு புது ஹாபிஸை வந்து கிரியேட் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், வாலண்டியராக போகலாம். நிறைய சமூகத்தோட இணைஞ்சு ஒரு வாலண்டியரிங் பண்ணும் பொழுது ஒரு பாசிட்டிவான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வரலாம், பேசலாம் ஃப்ரீயா மனசு விட்டு. தனியாக போகும் பொழுதும் இந்த தாட் வந்து ரொம்ப கூடுதலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மைண்ட்ஃபுல்னஸ், செய்யக்கூடிய விஷயத்தை நிகழ்காலத்திலிருந்து செய்யறது, ப்ரெசன்ட்ல இருந்து செய்யறது, அதான் மைண்ட்ஃபுல்னஸ் சொல்றோம். எதை செஞ்சாலுமே அவங்களுக்கு அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த அந்த தன்மையை பார்த்து கரெக்டாக அனுபவிச்சு யோசிச்சு செய்யணும் அப்படிங்கிற உள்ள விஷயங்கள், அதான் மைண்ட்ஃபுல்னஸ். இல்லைன்னு சொன்னால் எதை வேணாலும் செய்யலாங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க. அந்த நேரத்தில் எது தேவையோ, அந்த அந்த வயசுல என்ன தேவையோ, அந்த படிப்புக்கு என்ன தேவையோ அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து பண்ணலாம். ஸோ அவங்களை நேர்வழிப்படுத்துறதுக்கு இந்த லவ் லாங்குவேஜுடைய கான்செப்டை பயன்படுத்தலாம். நேருக்கத்தை அன்பது அன்பை வளர்க்கறதுக்கு அந்த விஷயங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அதையும் தாண்டி அப்படியும் தாண்டி நம்மளால அவங்களை வெளியே கொண்டு வர முடியலைன்னா டிஅடிஷன் சென்டர்ஸ் இருக்கு, அதில் கொண்டு போய் விட்டீங்கன்னா ஒரு 20 நாள் 25 நாள் தங்க சொல்லுவாங்க. அங்கே வந்து கம்ப்ளீட்டாக கண்காணிப்போட அவங்க சில வேற சில மருந்துகளும் கொடுப்பாங்க, கவுன்சிலிங் கொடுப்பாங்க, குரூப் தெரப்பி கொடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். ஏன்னா இந்த பசங்க வந்து ஓரளவுக்கு போகும்போது வெளியே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதம் ஒதுக்கி அதுக்காக நீங்கள் போட்டு எடுத்து வெளியே கொண்டு வரும்பொழுது ஒரு சூழ்நிலை பாசிட்டிவாக அமையும். அப்படியே திரும்பி வந்தாலும் கூட அந்த என்விரான்மெண்ட்டை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா ஒன்ஸ் டாக்கெட் ஒன்றா பேசுறது, ஃப்ரீயாக பேசி எடுத்து விஷயங்களை வெளியே கொண்டு வர்றது. ஆ அது அப்பாவை பார்த்து கற்றுக்கிற பழக்கங்களுக்கு எஸ் அதுவும் ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு சூழ்நிலைகளில் இருக்க தான் செய்யுது. அப்பா பண்ணுறாரு, அதை பார்த்து அப்பா சிகரெட் குடிக்கிறாரு, அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். சிகரெட் வாங்கிட்டு சொல்லும்போது இவன் ஒரு இழுத்துறான், அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். இவன் ஒரு இழுத்து தான் கொடுக்குறான், அது உரிக்க 5 சிகரெட் வாங்கினா ஒரு சிகரெட்டை உருவிட்டு மீதி சிகரெட்டை கொடுக்குறான். இது எல்லாம் பேரண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கதான் செய்யுது. அப்போ சப்ஸ்டன்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்களே கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து சைபர் ஸ்பேஸ், இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் உள்ள சைடு எஃபெக்ட் என்னங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கலாம். அது புரிய வைக்கணும்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருந்தால் அதை புரிய வைக்கலாம். ஸோ நமக்கு ஒரு டெஸ்ட் வச்சாங்கன்னா கூட பசங்களை விட அதிகமாக அடிக்ஷன் இருக்க நம்ம தான். இன்னைக்கு கூடுதலாக மொபைலை யூஸ் பண்ணுறது காரணத்தோடையோ காரணம் இல்லாமலோ ரொம்ப கூடுதலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருந்தால் பெட்டர்.
அப்போ இதுல அதிகமாக இன்டர்நெட் யூஸ் பண்றதுல உள்ள பிரச்சனைகள் என்ன? ஸோ அந்த சாப்பிட்றது இல்லை, சரியா சாப்பிட்றது இல்லை, உடம்பு குண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, டிப்ரெஷன்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தொடர்ச்சியாக ஏதோ ஒரு கண்டென்ட்டை பாக்குறாங்க, தேவையில்லாத கண்டென்ட்டை பாக்குறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி தேவையில்லாத கேம், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் வந்தது இல்லையா, ப்ளூவேல் கேம்ட்டு. ஸோ அதில் அதிகமாக பாதிக்கப்படுறது அந்த டீனேஜர்ஸ். ஏன்னா அந்த கண்ட்ரோல் அவங்க கொண்டாந்துருவாங்க பப்ஜி, சரியா? இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள், லோன்லினஸ், அதை வச்சுக்கிட்டு தனியாகவே போயிடுறது, அக்ரஷன், ரொம்ப கோவப்படுறது. இது என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அது இல்லைன்னு சொன்னால் அவங்களால இது பண்ண முடியாது. ஒரு பாட்டி ஃபோன் வாங்கி தரல அப்படிங்கிறதால பாட்டியை கொலை பண்ண ஒரு பையன் இருந்தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்களா, நியூஸில் வந்த விஷயம், நியூஸில் வந்தது. ஏன்னா இன்னைக்கு வந்து மொபைல் இல்லாமல் இருக்கிறது அவ்வளோ கஷ்டம், அதாவது பழக்கப்படுத்தணுங்கிறத உள்ள விஷயம். ஏன் அட்டென்ஷன் ப்ராப்ளம்ஸ் இன் ஸ்கூல், லோ அட்டென்ஷன் ஸ்பேன், கவனிக்கக்கூடிய தன்மை குறையும், லேக் ஆஃப் எம்பத்தி, ஸோ மற்றவங்களுடைய தன்மையிலேருந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் குறையும், சரியா? புவர் ஸ்லீப், ஆன்சைட்டினா பதட்டம், உங்களுக்கு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எதனால் பதட்டம் வருது அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன பார்க்குறோமோ அதை பல நேரங்களில் நம்ம பார்க்கறது கிடையாது, நம்ம விரும்பி நம்மளை வந்து இந்த மீடியா பார்க்க வைக்குது. அதனால தான் நீங்கள் டிவி பார்க்கறத விட பெட்டர் யூடியூப் பார்க்கறது சில நேரங்கள் நம்ம சொல்கிறது உண்டு. ஏன்னா நீங்கள் டிவி பார்க்கும்போது நீங்கள் எதை வேணாலும் பார்க்குறீங்க, அட்லீஸ்ட் யூடியூப்பை பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேடி பிடிச்சி பார்க்குறீங்க. அப்போ மீடியா நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது நம்மளை அறியாமல் அந்த பதட்டம் வரும், அதான் ஆன்சைட்டின்னு சொல்கிறோம். தூக்கம் குறையும், படிக்கிற அகாடமிக் ப்ரெஷர் அதிகமாகும், சோசியல் ஃபோபியா, மக்களோட பழக வர போவர அப்படியே தனிமைப்பட்டுட்டு மக்கள்கிட்ட பழகிறது ரொம்ப சிரமப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி சைபர் புல்லிங், ஸோ இதில் வந்து இன்னைக்கு 6வது 7வது பசங்க வரைக்கும் சண்டை போட்டுக்கிறான். இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஸ்டேட்டஸை போட்டுட்டு அவன் லைக் பண்ணலாம், இவன் கமெண்ட் போட்டான், அவன் இப்படி திட்டினா, அவன் அப்படி போனான், உனக்கு நான் லைக் போட்டேன், நீ ஏன் எனக்கு லைக் போடல, இப்படிலாம் இப்படிலாம் டிஸ்கஷன் போடுது. நீ எதை போட்டாலும், நீ மொக்க இதை போடும்போதெல்லாம் நான் லைக் போடுறேன், ஒருத்தர் திட்டான் ஃபோனை போட்டு, நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன், ஏன்டா லைக் போடல அப்படின்ட்டு. எத்தனை 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் தான் படிக்கணும், இதுக்கு ஒரு பெரிய சண்டை, மாறி மாறி கமெண்ட்டு, சைபர் புல்லிங், அதில் போய் கிண்டல் பண்ணுறது, உருவத்தை கேலி பண்ணுறது. ஸோ அதே மாதிரி இம்பல்சிவிட்டி அதிகமாக வருது. இம்பல்சிவிட்டினா அது இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலையை உருவாக்குறது, உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஃபோன் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியல, ஃபோன் இல்லாமல் இருக்கவே முடியல, டெக்னாலஜி இல்லாமல் இருக்கவே முடியல கொஞ்ச நேரம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து அந்த ஃபேமிலி டைம், கேட்ஜெட் ஃப்ரீ டைம். ஸோ எந்த இடத்தில் யார் அந்த மாற்றத்தை நோக்கி போகணும்னு நினைக்கிறாங்களோ, அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒன்றும் இல்லாமல் சும்மா உட்காந்து நீங்கள் உட்காருப்பாங்க, இட்ஸ் அ ப்ராக்டிஸ். இன்றைக்கி சும்மா நம்மளால் உட்காரவே முடியல ஃபோனே இல்லாமல், ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ நீங்கள் அந்த ஃபோன் இல்லாமல் உட்காந்து பார்க்குறதே பெரிய ஒரு சாதனை. ஸோ அப்போ அந்த விஷயங்கள் செய்கிறது பெட்டராக இருக்கும். கண்ட்ரோல் பண்ணுறது அதுதான், கண்ட்ரோல் பண்ணுறது என்னன்னு சொன்னால், நான் ஃபோன் பார்ப்பேன் பட் இந்த டயத்தில் தான் பார்ப்பேன், இல்லை இந்த டயத்தில் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலையை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் ஏற்படும். அக்ரெஷன் சொன்னால் அளவுக்கு அதிகமான கோபம் தான் அக்ரெஷன். ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு பேரண்டிங் கான்செப்டில் நான் சொல்லக்கூடியது, ஃபேமிலி டைம்னு ஒன்று ஒதுக்குங்க, தினந்தோறும் ஒரு 15 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து என்ன பண்ணுங்கள், எந்த ஃபோனும் வைக்காமல், எந்த டிவியும் ஓப்பன் பண்ணாமல், எந்த மொபைலும் வைக்காம, எதுவுமே லேப்டாப் இல்லாமல் என்ன பண்ணுங்க, உட்காந்து வெறுமனே சும்மா பேசிக்கிட்டு இருக்கு. அங்கே போயிட்டு உலகறிவு வளர்க்கறதுக்கெல்லாம் டைம் இது வேண்டாம், சும்மா உட்காந்து பேசுங்க, அது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். சரிரா? ஸோ இந்த அடிக்ஷன், அடிக்ஷன் இல்லை, நம்ம வந்து என்னுடைய கண்ட்ரோல் என் ஃபோன் இருக்கு அப்படிங்கிறது தான் அடிப்படையில் தேவையான ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்குங்க. இன்னைக்கு வந்து ஃபோனை நம்ம கீழே வச்சோம்னா நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளில் பெர்ஃபார்மன்ஸ் நிறைய கூடும், அந்த ஃபோனை யூஸ் பண்ணுற விதத்தில் இருக்கு. நீங்கள் யூசேஜுக்கு தாண்டி நீங்கள் யூஸ் பண்ணும்போது எதை வேணாலும் பார்க்க ஆரம்பிக்கும், அதுதான் உள்ள விஷயம் இல்லையா? இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குது, நான் வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்கணும், இமெயில் பார்க்கணும்னு நான் எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டேன்னு சொன்னால் அதோட முடியும். ஆனால் எனக்கு தேவையே இல்லாமல் நான் கையில் வச்சுருந்தேன், நான் என்ன பண்ணுவேன், சும்மா ஜஸ்ட் ஒரு 2 ரீல் பார்க்கலான்னு தோணும், ஒரு 2 போஸ்ட் பார்க்கலான்னு தோணும், இப்படி பார்த்துட்டு அதை அப்படியே இழுத்துட்டு போவோம், 5 நிமிஷம் தான் பார்க்கலான்னு நினைப்போம், பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆயிருக்கும், 2 மணி நேரம் ஆயிருக்கும். அப்போ இது வந்து ஒட்டுமொத்தமாக பேரண்ட்ஸ்,
பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கணும். அப்போ ஒன்ஸ் இன் எ வைல் நீங்க அதை பழக்கப்பட்டுறீங்க, அது அதை வந்து உங்களால மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது அது பெட்டராக இருக்கும். அப்போ இதுல இருந்து வெளியே வரணும். அப்போ ஒரு டைமை நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். சில நேரங்களில் சில வீடுகளில் நம்ம சொல்றது உண்டு, இல்லை கண்ட்ரோல் பண்ண முடியல சார், வைஃபை இருக்கா? ஆமாம், வைஃபையை கட் பண்ணி விட்றாங்க. என்ன பண்ணுங்க, வைஃபையை, வைஃபை இல்லை வைஃபையை, ஆ வைஃபை என்ன பண்ணுங்க, வைஃபையை கட் பண்ணிடுங்க. தினந்தோறும் என்ன பண்ணுங்க, ஒரு 9:30 to 10 ஆஃப் பண்ணி வைங்க. மொபைல் டேட்டா போடாதீங்க, பாருங்க கண்ட்ரோல் இருக்கான்ட்டு. சில விஷயங்கள் நம்ம தான் உருவாக்கணும், இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல? அதுக்கு பதிலாக நீங்க புக்கை படிச்சீங்கன்னா பசங்க புக்கை படிப்பாங்க. இப்போ உங்களுக்கு வைஃபை இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதான் வைஃப் இல்லாமல் கூட இருந்துருவாங்க, இன்னைக்கு வைஃபை இல்லாமல் இருக்கவே முடியாது, அது ரொம்ப அவசியம். அந்த மாதிரி ஆயிடுச்சு, சரியா? ஸோ அப்போ அதே மாதிரி வீடியோ கேம்ஸு, டெலிவிஷன், டிவி பார்க்கறது, கேட்ஜெட்ஸ், இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணும்போது கூடுதலான டைம் கிடைக்கும். அப்போ பிள்ளைங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணலாம், அவங்கள்ட்டே டிஸ்கஸ் பண்ணி காலையில் ஒரு 2 மணி நேரம், நைட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படின்னு ஒரு டைமை ஒதுக்கி அதை பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். அப்போ அப்படி நீங்கள் கொடுக்கும்போது நம்ம 2, 3, 4 மணி நேரமானு தோணுது இல்லை, இப்போ அவன் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் யூஸ் பண்ணுவானா இருக்கும், நமக்கு தெரியாது. அப்போ அதுக்கு இது பெட்டர் இல்லையா, அதுக்கு இது கொடுக்குறதுங்கிறது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் அந்த நேரத்தில் கண்ட்ரோல் ஆகாவது அவனால் இருக்க முடியும். அதே மாதிரி எனக்கு டைம் அளவு தெரியாமல் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இன்றைக்கி நிறைய ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய ஆப் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு ஈஸியாக அந்த ஐடியாஸ் வந்து கிடைச்சிரும். அதே மாதிரி எதனால் அடிக்ஷன் ஏற்படுது, எந்த கண்டென்ட் நீங்கள் கூட பார்க்குறீங்க, அந்த கண்டென்ட்டை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டம். ஒரு பாசிட்டிவான என்வான்மெண்ட்டை வீட்டில் உருவாக்கும் பொழுது ஸோ இந்த டெக்னாலஜியினுடைய தாக்கம் குறையும். அப்போ நோ இன்டர்நெட் டைம், நோ கேட்ஜெட் டைம், அல்லது ஃபேமிலி டைம் அப்படிங்கிற பேரில் ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணலாம், நம்ம ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது பெட்டராக இருக்கும், சரியா? ஸோ அதே மாதிரி இப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது இதெல்லாம் சரிப்படுத்துறீங்க, கரெக்டாக ஓடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அப்போ வந்து பிள்ளைங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க, டெய்லி வந்து 2 2 ஹவர்ஸ் தான் அவங்க எடுக்கிறாங்க, அது மட்டும் தான் அந்த நேரம் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்கள நீங்கள் பாராட்டும் போது தொடர்ச்சியாக அந்த அந்த ஹேபிட் வரும். எப்பயுமே கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த தன்மை வேண்டாம், மொபைலை தேவைக்கு எடுப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு பிள்ளைங்களும் சரி நம்மளும் வரும். மற்ற நாள் ஃபோன் அங்கே தான் இருக்கும், ஃபோனை கையில் அதை வந்து நம்முடைய ஆர்கன் மாதிரி தானே, இன்னைக்கு ரெண்டு கை மாதிரி மூணாவது கை மாதிரி இருக்கு, அந்த கை இல்லாமல் எங்கேயும் போக முடியல. அப்போ ஃபோனை தேவைக்கு எடுப்பேன், தேவைக்கு வைப்பேன் அப்படின்னு வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக் இன்ட்ரெஸ்ட் போகும், வீட்டில் உள்ள விஷயங்களை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் போகும், ஏதாவது புதுசாக பண்ணலாமான்னு தோணும். இது இருக்கும் பொழுது நமக்கு அந்த டைவர்ஷன் ஏற்படுது அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய ஏற்படுது, சரி? இது வந்து பிள்ளைங்கள் இடத்துல அந்த டீனேஜ் வயசில் குறிப்பாக உள்ள விஷயங்கள். ஏன் இப்போ உங்களை பொறுத்தவரை இப்போ எவ்வளோ நேரம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்ராக்சிமேட்டாக மொபைல் யூசேஜ் வந்து இப்போ பயன்படுத்துகிற ஹவர்ஸ் எத்தனை ஹவர்ஸ்? எவ்வளோ நேரம் அப்ராக்சிமேட்லி? 8 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ் பார்த்தீங்களா? இன்னைக்கு இதான் இவட அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் தான், இன்னைக்கு நல்லா தூங்குவாங்க, எவ்வளோ சொல்லியும் அவர் கேட்கல. இன்னைக்கு தான்டா கரெக்டான டாபிக்கே நடத்தியிருக்காரு இவர், இவ்வளோ நாள் என்னத்துமே பேசினாரு, இன்னைக்கு தான் சரியா பேசியிருக்காருன்ட்டு. ஓகே, கண்டினியூஸா இல்லை, ஜஸ்ட் செக்கிங். ஐம் டாக்கிங் அபவுட் 8 ஹவர்ஸ் சொன்னா 8 ஹவர்ஸ் அப்படியே கண்டினியூ மொபைல் பிடிச்சிட்டே இருக்கிறதுன்னு இல்லை, மற்ற விஷயங்கள் மொபைல் பிடிப்பீங்க போவீங்க வருவீங்க, டோட்டலா யூசேஜ் நீங்க விட்டு விட்டு பண்ணாலும் சரி மொத்தமா பண்ணாலும் சரி. ஆன்லைன் கிளாஸை விட்டுட்டு சொல்லுங்க, ஆன்லைன் கிளாஸை விட்டுருங்க, சரியா? ஸோ அந்த ஆன்லைன் கிளாஸை வந்து ஒரு கிளாஸா நீங்க நினைச்சுக்கங்க, பிசிக்கல் கிளாஸா நினைச்சுக்கங்க, அது வந்து அதை தவிர்த்து அதை தவிர்த்து. சார் வந்து மொபைலை கரெக்டா யூஸ் பண்ண சொன்னாருன்ட்டு நாளைக்கு எல்லாரும் ஆப்ஷன் பண்றாருங்க, ஒரு 2 ஹவர்ஸை குறைக்கணும், கரெக்டா அந்த 7 to 9 என்ன பண்ணிடலாம், கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த முடிவுக்கு வந்துடாதீங்க.
அதனால என்ன பண்ணுங்க, ஆன்லைன் கிளாஸ் டைமை விட்டுட்டு மீதி டைமை சொல்லுங்க. ஏன் கிளாஸுக்கு வரலன்னு சொன்னா, நாங்கள் வந்து குறைச்சிட்டோம், 2 ஹவர்ஸை குறைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. நிர்வாகத்துக்கு பிரச்சனை வந்துடும். ஓகே ஓகே ரைட் ரைட். இப்போ இப்போ குறைக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து குறைக்க முடியும்னு சொன்னா எவ்வளவு நேரத்தை உங்களால குறைக்க முடியும் அப்ராக்சிமேட்லி? நீங்க கொஞ்சம் அவேர்னஸோட விஷயங்களை பார்த்து யோசிச்சு உங்களை இத்தனை இத்தனை மணி நேரத்தை என்னால் குறைக்க முடியும்னா இத்தனை மணி நேரத்தை குறைக்க முடியும். 3 ஹவர்ஸை குறைக்கலாம். 3 ஹவர்ஸ்ல நீங்க என்னென்ன பண்ணலாம் தெரியுமா? 2 மணி நேரம், 2 மணி நேரம் வேல்யூ என்ன தெரியுது இல்ல? 2 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ் பாத்தீங்களா? போன்ல தான் படுத்திருக்கீங்களா? 5 ஹவர்ஸ் இப்ப நீங்க அந்த 1 ஹவரோ 2 ஹவரோ ஒரு புக்கு படிச்சு பாருங்க. ஒரு நம்முடைய மைண்ட் வேற மாதிரி இருக்கும், நம்முடைய கான்செப்ட் வேற மாதிரி இருக்கும், நம்முடைய தாட் வேற மாதிரி இருக்கும். இல்ல வேற எந்த வேலை வேணாலும் பண்ணி பாருங்க, நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வரும். அப்ப குறைஞ்சது எல்லாருமே நம்ம ஃபீல் பண்றோம், மினிமம் 1 ஹவர்ல இருந்து 5 ஹவர்ஸ் வரைக்கும் நம்மளால குறைக்க முடியும். சில பேர் இருக்காங்க போன பக்கத்துக்கு டைமே இல்லை அப்படின்ட்டு. இன்னும் சில பேர் இருப்பாங்க போன் இருக்கும் பார்க்கவும் மாட்டாங்க, வாட்ஸ்அப் இருக்கும் அதையும் பார்க்க மாட்டாங்க, நம்ம தான் போன் அடிச்சு சொல்லணும், நம்ம மெசேஜ் அனுப்பியிருக்கேன் பாருங்கன்ட்டு. அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. உங்களை அறியாம இன்ஸ்டால தான் கை போகுது, வாட்ஸ்அப்ல தான் கை போகுது. ஏன் இப்போ போனாலும் பரவாயில்லை, போன பிறகு இப்போ இந்த பர்டிகுலர் இந்த டைம்ல இதான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும்போது நல்ல ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். ஸோ இதை வந்து பசங்களுக்கு என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம், நம்மளுமே ஃபாலோ பண்ணலாம். வேற என்னென்ன மாதிரியான எமோஷனல் சேஞ்சஸ் ஏற்படுது, அதை எப்படி வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வகுப்புல பார்ப்போம். ரைட். ஸோ வாட் இஸ் யுவர் கோர் டேக் அவே டுடே? பார்த்தீங்களா, ஒருத்தங்க இன்ஸ்டாகிராம் ஸ்னாப் சாட் எல்லாம் நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே வெரி குட். இன்னைக்கா இல்லை முதல்லேவா? இன்னைக்கு தானா பார்த்தீங்களா, முதல்லே இது இந்த அவேர்னஸ் எனக்கு முதல்லே வந்துருச்சு. சொல்லுங்க ஹலோ சார், இந்த சொல்லுங்க. நான் இந்த MDCC கிளாஸுக்கு முந்தி சார் நிறைய டிராமாஸ் பார்ப்பேன், அந்த இதுகள் பார்ப்பேன், ஃபிலிம்ஸ் பார்ப்பேன். டைம் எப்படி போறதுன்னே தெரியாது, வீட்டு வேலை செய்யறதுக்கு கூட டைம் போதாத மாதிரி தான் நிற்கும். அந்த கிளீன் பண்றது கூட அது பெரிய ஒரு கஷ்டம் மாதிரி இருக்கு. ஆஃப்டர் MDCC இந்த கோர்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணதுக்கு பிறகு டிவி நான் போடுறதே இல்லை சார். ஹஸ்பண்ட் வந்தா தான் நியூஸ் பாக்குறதுக்கு போடுவாங்க, இல்லாட்டி கிரிக்கெட் மேட்ச் என்ன சரி பார்க்க போடுவாங்க, மற்றபடி அது ஓஃப்லயே தான் நிற்கும். இன்னும் நிறைய அந்த படிக்கிறதுக்கு ஆர்வத்தினால அந்த டைம் இப்ப நல்லா மேனேஜ் பண்றேன். வீட்டு வேலைகளுக்கும் நிறைய டைம் கிடைக்குது, இன்னும் நிறைய நிறைய கத்துக்கணும்னு தோணுது, நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ண முடியுது சார் இதால. ஓகே சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் தி ஷேர். எஸ் ஜக்கீரா. ஹாய் சார், அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வர்க்காது வணக்கம் சார், வந்து வர்க்காது சார். நான் வந்து யூஷுவலி போன் டிவி அதிகம் பாக்குறது இல்ல, ஆனாலும் வந்து இம்பார்ட்டன்ட் இது மாதிரி எனக்கு வந்து படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் எப்பவுமே ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வந்து கனெக்டடா படிப்பேன், டவுட்ஸ் இருந்தா பார்ப்பேன் அது மாதிரி. ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்பவுமே எனக்கு வந்து என்னோட அதர் டெய்லி ரொட்டீன் வர்க் முடிஞ்ச பிறகுதான் நான் பண்ணுவேன். ஆனாலும் எனக்கு சில டைம் தோணும் கொஞ்சம் கூட போன் வந்து நம்ம யூஸ் பண்றதை கம்மி பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும். ஆனா வாட்ஸ்அப் கூட நீங்க சொன்ன மாதிரி எனக்கு மெசேஜ் அனுப்பினா கூட நான் பாக்குறது இல்லை, லேட்டா தான் பார்ப்பேன். எனக்கு போன் பண்ணி சொல்லிதான் நானும் பார்ப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எனக்கு அதர் ரொட்டீன் ஒர்க் ரொம்ப இதா இருக்கும். ஆனா பசங்களதான் டீனேஜ் பசங்க என்னோட பையனை எப்படி இது கண்ட்ரோல் பண்றதுதான் ரொம்ப ஒரு கஷ்டமா இருந்தது லாஸ்ட். அது இப்போ இந்த கிளாஸ்ல வந்து கொஞ்சம் நிறைய விஷயம் வந்து புரிஞ்சுகிட்டேன், எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார் கிளாஸ். ஏன்னா என் பையனுக்கு இப்பதான் 12 ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ அதனால வந்து எனக்கு ரொம்ப டவுட்டா இருந்தது, எப்படி வந்து பையனை இது பண்றது, சிங்கிள் மதரா எப்படி பாக்குறதுன்னு ரொம்ப ஒரு டவுட் இருந்தது. அது ரொம்ப கிளாரிஃபை ஆன மாதிரி இருந்தது. தேங்க்யூ சார். சூப்பர் தேங்க்யூ 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 அமல். வரீங்க இஸ்லாம் அமல், அட்மிட் பண்ணிக்கங்க. சார் சொல்லுங்க.
என்னோட சினிமா பொண்ணு சார், அவங்க வந்து மேம் டேட்டாவே போட மாட்டாங்க எங்க சினிமா போன்ல, ஆனாலும் வந்து அவங்க போனே தான் பாத்துட்டு இருக்காங்க. காலைல எந்திரிச்சாலும் சரி, படுக்கிற வரைக்குமோ சரி, சில நேரம் எங்க சினிமா கேம் போன் கேம்ஸ் பேசுறது ஏதோ விளையாடுறாங்களோ? வரைக்கும் கேம்ஸும் அந்த அளவுக்கு இருக்காது. ஏதாச்சும் சும்மா வீடியோ பாத்துட்டு இருப்பாங்க, கேலரி நோண்டிட்டு இருப்பாங்க, ஏதாச்சும் நோண்டிக்கிட்டே இருக்காங்க. எங்க சினிமா அவங்க போனும் அங்கே அவங்க இப்ப போன டேட்டா எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதல்லயே டேட்டா அது எல்லாமே எப்படி பண்ணுவாங்க, பார்ப்பாங்க பாத்தீங்களா? அதாவது டேட்டா டேட்டாவை நீங்க ஸ்டோர் பண்ணி போடாதீங்கன்னு சொல்றது மொபைல் பார்க்காம இருக்கிறதுக்கு தான். முதல்லயே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பாருங்கன்னு சொல்றதுக்காக இல்ல, தப்பா புரிஞ்சுக்கூடாது. அவங்கள்ட்ட சொல்லுங்க, நீங்க அதை மொபைல் பாக்குறதுங்கிறது பிரச்சனை கிடையாது, டேட்டாங்கிறது பார்க்க கூடாதுங்கிறதுக்காக சொல்றது தான். முதல்ல டவுன்லோட் பண்ணி வச்சு பாக்குறதும் பார்க்காம இருக்கிறது ஒன்று தானே. ஆ சொல்லுங்க. உங்கள்ட்ட அதை சொன்னா அவங்க வந்து அதை அப்செட்டே பண்ணிக்க மாட்டாங்கிறாங்க. யார் வந்தாலும் சரி, வீட்டு எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க வந்து பேச மாட்டாங்க. எங்க சினிமாவே சரி, போன் பேசுவோம்னு போன வாங்கி பேசினாலும் எங்க சினிமா பக்கத்துலயே உட்காந்து அவங்கள நோய் நோயின்னு போன் கையில இல்ல, அதனால ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பா. அவங்க போன் வாங்கி கொஞ்ச நேரம் பார்த்தாலும் அவங்களை போட்டு அந்த பாடுபடுத்துவா. அவங்க எவ்வளவு அவங்கள சொல்றாங்க, உட்காந்து சொல்லி புரிய வைங்க. சில நேரங்களில் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் கண்ணு கெட்டு போயிடும், மைண்டு ஒரு மாதிரி திருப்பி திருப்பி ஒரு பதட்டமாகும், கொஞ்சம் ஃப்ரீயாக விடு, ரொம்ப ஒரே இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸாக சொல்லி பார்க்க வேணாம்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக தடுக்க முடியாது. நீ பார்க்கறதுக்கும் டைமை ஃபிக்ஸ் பண்ணி பாருன்னு சொல்லுங்க. அந்த அப்ரோச்சை கொண்டு வாங்க. பெரும்பாலான பிள்ளைங்க அப்படி தான் ஏற்றுக்கிறாங்க. இப்போ நம்மள்ட்ட கவுன்சிலிங்கில் வரக்கூடிய பொதுவாக அவங்கள்ட்ட உள்ள பிரச்சனைகள் என்ன இதுதான். நீங்கள் வேணாம்னு சொன்னீங்கன்னா கஷ்டம், நீ உனக்கு பிடிச்ச நேரத்தை பாத்துக்க, பட் என்ன டைம் நீ ஃபிக்ஸ் பண்ணு சொல்லு. ஓகேம்மா, அப்படி அப்படி பேச சொல்லு. டைம் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாக்க சொல்லு. கொஞ்சம் இந்த இப்ப பாருங்க அதே பண்ற, கொஞ்சம் மாத்தி இந்த வேலை பார்த்துட்டு அப்புறம் பண்ணுண்டாலுமே சரி, அவ எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா. வீட்டு வேலை இருந்து எதுவுமே சரி, சாப்பிடணும் எல்லாத்துக்குமே வந்து போன் போன் கையில இருந்தா அவளுக்கு பசிக்கிறது கூட தெரிய மாட்டேங்குது சார். அந்த போனை தான் பாக்குறா, அந்த போன் இல்லாத ஓகே, லைன் கொஞ்சம் இதாகுது. ஓகே பரவாயில்ல. ரஜினா சார், இதுல ஒரு சின்ன டவுட். இன்ஃபாக்சுவேஷன்ல வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணை இன்ஃபாக்ட் ஆயிருக்கனா, அந்த ட்ரிக்ஸ் சொன்னீங்க இல்லையா, அக்லியா போட்டோ வரைகிறது, லவ் பண்றதுன்னு, அவங்க எப்படி சார் அக்செப்ட் பண்ணிப்பாங்க? அவங்க முதல்ல நான் இன்ஃபாக்சுவேஷன்ல தான் இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சாதான் இதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அந்த கன்சர்ன் அது பர்சன், அந்த அவங்கள புரிய வச்சு தான் பண்ண வைக்கணும். அவங்கள ஓ விருப்பப்பட்டதான், கட்டாயப்படுத்தி பண்ண வைக்க முடியாது. ஓகே அதாவது இப்ப நமக்கு சில நேரங்கள் தெரியும் அவங்களை பிடிக்குது, பட் பிடிக்காம இருந்தா நல்லா இருக்கும், பட் அந்த அதையும் தாண்டி பிடிக்குதுங்கிறது தான் பிரச்சனை. இப்போ எல்லா எல்லாருக்கும் உள்ள சிக்கல் என்னன்னா, பிடிச்சி எல்லாம் வந்து ஒரு மேரேஜ் பண்றதோ இல்லை ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதோ சாத்தியம் இல்லை, பட் இருந்தாலும் எனக்கு எப்படி வெளியே வருதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் அது பயன்படுத்த முடியும். ஓகே விருப்பப்பட்ட ஓகே அவங்களா செய்ய முன் வந்தா மட்டும்தான், தெரப்பிகளா இருக்கட்டும், கவுன்சிலிங்கா இருக்கட்டும், ட்ரிக்கா இருக்கட்டும், அது வந்து எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னா செய்யக்கூடிய ஆள் அதை விரும்பி செய்யணும், செய்யணும்னு நினைச்சு செய்யணும், அப்பதான் முடியும், கட்டாயப்படுத்த முடியும். ஓகே ஓகே ஒரு சின்ன விஷயம், என்னோட தெரிஞ்சவங்க, அவங்க பையன் வந்து இப்ப வந்து லவ் பண்றேன்னு சொல்றான். என்னன்னா, அவங்க வீட்டுல வந்து ரொம்ப ஃப்ரீடமா தான் வளர்த்துருக்காங்க. அவன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை பார்க்க போகும்போது கூட அவங்க அம்மா சொன்னாங்க, என்ன பார்க்க போறான் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அவனுக்கு ஹார்மோன் சேஞ்ச் எல்லாம் ஃபீல் பண்றான், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இப்போ கொஞ்ச நாள் அவன் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கான். பட் ஆனா இப்ப வந்து ஒரு பொண்ணுகிட்ட நான் லவ் பண்ண, அவங்க அவங்க ஃபேமிலி வீட்லயே சொல்லிட்டான் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்றான். பட் ஆனா அப்ப அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, நீ முதல்ல அது தகுதியான ஆயிக்கோ, அப்புறமேட்டு நீ அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அவங்க சொன்னது கரெக்டா இல்ல தப்பா கைட் பண்ற மாதிரியா என்னன்றது தெரியல. அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தகுதினா என்னங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு விளக்கம் கொடுக்கணும். அந்த தகுதி அடைகிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இருக்காங்கிறத ஒரு ஒரு டிஸ்கஷன் இருக்குதுல. தனிப்பட்ட முறையில இவங்க தகுதின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட், அது அது சரிதானா? தகுதின்னு மீன் பண்றது என்ன? பல நேரங்களில் வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீடை கட்டி கொடுத்து போயிட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க, அதுதான் தகுதியா சொல்லுவாங்க. பல நேரங்களில் வந்து கல்யாணம் தள்ளி போறதுக்கு காரணம் அதுதான், ஒரு கார் வாங்கிட்டு இல்லை ஒரு வீடை கட்டிட்டு அப்புறமா பண்ணுங்கன்ட்டு. ஸோ இதையெல்லாம் ஒரு தகுதியாக எடுக்க முடியாது. அப்ப தனிப்பட்ட நபர்களை பொறுத்தவரை தகுதிகள் மாறும். அப்ப அந்த பேரண்ட்டுக்கு அந்த பிள்ளைக்கு உள்ள தகுதி, அவங்களுக்குள்ள விஷயங்களை ரெண்டு பேரையும் உட்கார்ந்து வச்சு பேசி அவங்க நினைக்கக்கூடிய அந்த தகுதி பெருசா, இல்ல இப்போ கல்யாணம் பண்ணும் பண்ணா பெட்டர் நினைக்கிற இது பெருசா அப்படிங்கிறத முடிவு பண்ணா அதை வச்சு முடிவு பண்ணுறது நல்லது. அப்ப அந்த அந்த பையனுடைய மனநிலையிலிருந்து பேரண்ட்ஸை புரிய வைக்கிறதும் பெட்டர். பல பேரண்ட்ஸ்க்கு இந்த ஆங்கிள் புரியாது. அது காரணம் என்னன்னா இந்த கம்பாரிசன் தான். ஸோ அவங்க பண்ணலையே இவங்க பண்ணலையே நான் மட்டும் பண்ணணும், நம்ம வீட்டில் மட்டும் ஏன் உடனே பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தான். பேசிட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த தீர்வு கிடைக்கும். ஓகே சார், தேங்க் யூ சார். தேங்க்யூ ரிஃப்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். என்னன்னு சொன்னா சார்,
எனக்கு வந்து அந்த மேரேஜ் பத்தி பேசினாலே ஒரு மாதிரி ஆகிக்குது. அது ப்ரெஷர் மாதிரி, ப்ரெஷர் மாதிரி இருக்குது. எங்கேயாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் போனா அதை பத்தி கேக்குறாங்க, இல்லாட்டி யாராவது ஈக்கிறாங்க நான் பேசவா அப்படின்னு கேக்குறாங்க. 15, 16, 17ல எல்லாம் வந்து எல்லாரும் மேரி பண்றது பார்த்தோம், மேரி பண்றது ஜொலி ஆயிக்கும் அப்படி இப்படின்ட்டு நினைவெல்லாம் வந்திக்குது. ஆனா இப்ப எல்லாம் வந்து என்னமோ ஒரு அப்னார்மலான ஒரு கோபம் ஒன்று வருது அதை பத்தி. அந்த வீட்டுல ப்ரெஷர் பண்றாங்க அந்த மாதிரி அப்படிக்குது. அவங்க ப்ரெஷர் பண்ணணும்னு பண்றல, ஆனா வந்து எனக்கு ப்ரெஷர் விளங்குது. அது இப்ப இந்த காலகட்டங்கள்ல நிறைய பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்குமே கூட இந்த பிரச்சனைகள் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒண்ணு மேரேஜை பத்தியான ஒரு தப்பான ஒப்பீனியன் இருக்க வாய்ப்பு இருக்கு. மேரேஜ்னா ஒரு ஒரு கமிட்மெண்ட்டுக்கு உள்ள போயிடுவோம், ஃப்ரீடமை இழந்துருவோம், படிக்க முடியாது, கோலை செட் பண்ண முடியாது, இந்த தாட் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்ததுன்னா மேரேஜை பத்தி பேச்சிடும்போது நம்ம கோபம் தான் வரும். ஏன்னா உங்களுக்கு அந்த மேரேஜுக்கான விளக்கம் இருக்குல்ல, அந்த விளக்கம் வந்து தப்பா கொடுக்கப்பட்டிருக்கு, இல்ல தப்பா புரிஞ்சிருக்கீங்க, இல்ல தப்பாவே இருக்கு உங்களுடைய இடத்துல, அது தப்பாகவே பதிவாயிருக்கு. அது உண்மையிலேயே தப்பா சரியாங்கிறத நீங்க தான் பரிசோதனை பண்ணணும். அப்படி இல்லைன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் எனி கவுன்சிலர் நீங்க அந்த பரிசோதனையை செய்யலாம். உண்மையிலேயே நீங்க அந்த மேரேஜ் வெறுக்கிறதுக்கான காரணம் என்ன, அதுல இருந்து ஏன் வெளியே வரணும், வெளியே வர்றது உள்ள பலன் என்ன, இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோல் பெருசா இருக்கும். இப்போ வந்து மேரேஜ் பண்ணிட்டோம்னு சொன்னா அந்த கோலை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கோல் நிறைவேறாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கும் போது நீங்க பேரண்ட்ஸ்ட பேசலாம். அப்ப இதுதான் உள்ள விஷயம். மேரேஜ் வெறுப்பதற்கு ஒண்ணு, மேரேஜை குறித்து இருக்கக்கூடிய நெகட்டிவான எண்ணங்கள், ரெண்டு மேரேஜை விட என்னுடைய கோல் பெருசு அப்படின்னு கோலை நீங்க ஃபோக்கஸ் பண்றது. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் இந்த இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த உணர்வுகள் ஏற்படும். உங்க பேரண்ட்ஸோட பேசுங்க, இல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலரோட பேசுங்க, அது சரியாகும். சுபாஷினி சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். என்னோட பேரண்ட்ஸ் மதருக்கும் சரி என்னோட மதர் இன்லாக்கும் சரி ரெண்டு பேருமே ஃபாதர்ஸ் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க போன் வாங்கி கொடுத்தோம், நார்மல் போன் தான் வச்சுட்டு இருந்தாங்க. நாங்க ரெண்டு பேருக்குமே என்ன பண்ணோம், ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்தோம். சரி, வீடியோ கால்லாம் பண்ணி பேசிக்கலாம், வாட்ஸ்அப்லாம் பண்ணிக்கலாம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 24 hours அந்த போன்லயே இருக்காங்க ரெண்டு பேரும். வயசாகிட்டு நைட்ல எல்லாம் தூங்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு பேரும். ரொம்ப அடிக்டட் மாதிரி ஆயிட்டாங்க சார். நாங்க ஊருக்கே போனா கூட அந்த டைம் எங்கிட்ட பாக்குறாங்க பேசுறாங்க. சில டைம் அந்த போனுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க. ரெண்டு பேருமே அதே ஏஜ்ல தான் இருக்காங்க, அதே சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அந்த போன் அவ்வளவு இம்பார்ட்டன்டா பாக்குறாங்க சார். இப்ப பார்த்தாலும் யூடியூப், எப்ப பார்த்தாலும் யூடியூப். எங்களால அவங்க கிட்ட எதுவும் பேச முடியல, பாக்காதீங்கன்னு சொல்லியிருக்கோம், கண்ணு கெட்டு போயிரும் சொல்லியிருக்கோம். அப்படியே அவங்க புதுசா இல்ல வேற நிறைய டவுட்ஸ் எங்ககிட்ட கேட்பாங்க. நல்லா இருக்காங்க சார், அதெல்லாம் ஒண்ணும் இஷ்யூ கிடையாது. எப்படி சொல்றது, எல்லாமே எங்ககிட்டதான் கத்துக்கிட்டாங்க, நாங்கதான் சொல்லி கொடுத்தோம். இப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா அதெல்லாம் சொல்லி கொடுத்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களோ, பேச மாட்டேங்கிறாங்களோ. ஏன்னா எனக்கு எல்லாம் போன் பாக்க டைம் இல்ல, நான் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்க இப்ப இப்படி ஆயிட்டதுனால எங்களுக்கு கஷ்டமா, ஏன்னா நம்ம ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இவங்களை எப்படி சேஞ்ச் பண்றது, எப்படி இவங்ககிட்ட என்ன பேசுறதுலாம் தப்பாயிருது. ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க ஏஜ் ஆனவங்க இல்லையா. எப்படி சார் இவங்களை ஹேண்டில் பண்ணுங்க சொல்றேன். அதாவது வயசானவங்களை வந்து இந்த மாதிரி விஷயங்களை நெறிப்படுத்தி கொண்டு வர்றதுங்கிறது பல நேரங்கள்ல அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பட் ஸ்டில் பண்ணலாம். அவங்களுக்குள்ள ஆல்டர்னேட்டிவை கிரியேட் பண்ணி கொடுங்க. ஏன்னா வயசானவங்க வந்து மென்டலி அவங்க என்ன செட் பண்ணிக்குவாங்க, ஆனால் இதுக்கு மேலே நமக்குன்னு ஒரு பெரிய கோல் இல்லை, நம்ம வந்து பெருசாக அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இதோட இதாடுவாங்க. அவங்கள ஏதாவது ஒரு சோஷியல் கிளப்ல சேர்த்து விடுங்க, இல்லை உங்க ஏரியாவில் அசோசியேஷன் வந்து அதில் சேர்த்து விடுங்க. ஏதாவது சோஷியல் பண்ணுறோம், வாக்கிங் போறதுக்கான ஒரு டார்கெட்டை கிரியேட் பண்ணி கொடுங்க. ஸோ அது ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு கூடுதலாக என்ன பண்ணலாம்ங்கிறத ஆல்டர்னேட்டிவ் கிரியேட் பண்ணி கொடுக்கும்போது பேலன்ஸ் ஆகும். ஸோ இங்கே உட்காந்து பார்க்கறது கொஞ்சம் நடந்து வந்துட்டு போகும்போது அந்த டயத்தை வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பல நேரங்களில் ஃபோன் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் வேற என்னன்னு தெரியல, அதனால நான் இதை எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் ஒரு காரணமாக இருக்கலாம். வேற எந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு டைமை நீங்கள் சார்ட்டை உருவாக்கி தர முடியும் அப்படின்னு பார்த்து உருவாக்கி கொடுங்க, அது பெட்டராக இருக்கும். சமீகா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். சார், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 8 years old பையன். இப்ப மொபைல் எங்க ரிங் ஆனாலும் யார் மொபைல் இருந்தாலும் ரஷ் பண்ணி போய் அவன் பிக் பண்றான். அது ADHD எனக்கு ஒரு டவுட், ADHD இல்ல மொபைலோட அடிக்ஷனா, இது எதனால சார் அந்த பையனுக்கு அந்த மாதிரி தோணுது? கால் ரிங் அவன் போய் அதை அட்டன் பண்ணி பேசணும்னு நினைக்கிறான். ஓகே ஓகே, இது இது ஆட்டிடியூட் சேஞ்சஸ் தான். இது வந்து ADHD ஆகவும் இருக்கலாம், சொந்த துருதுருப்பு தன்மை வந்து அவன் அந்த மாதிரி யோசிக்க வச்சிருந்திருக்கலாம்.
ஸோ அப்போ அவனுக்கு வந்து இந்த பிஹேவியர் தெரப்பியில் இருக்கக்கூடிய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அல்லது பனிஷ்மெண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஃபோன் வரும்போது இப்போ எடுக்கலைன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஸோ அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இல்லை டோக்கன் கொடுக்குற மாதிரி ஒரு பிளானிங் வந்து பண்ணலாம். ஓகே தேங்க் யூ சார். ஒருத்தன் கேட்குறாங்க, எங்கர் பிரதருக்கு ஆசை இருக்கு ஆனால் எல்டர் பிரதருக்கு கல்யாணம் முடிச்சாதான் பண்ணணும்னு சொல்றாங்க, அப்போ என்ன பண்றது, எல்டர் பிரதருக்கு பண்றதுக்கு வாய்ப்பு இல்லையே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ வந்து பல இடங்கள்ல இது ரொம்ப சாதாரணமாயிடுச்சு, சாதாரணமாயிடுச்சு. ஒரு ஒரு அக்கா கல்யாணம் பண்ணுறது, தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், அண்ணன் கல்யாணம் பண்ணுறது, தம்பி கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கு, இப்போ நிறையவே பண்றாங்க. வீட்டில் இருக்கவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்க. இப்போ நடிகை அவங்க தங்கச்சிக்கு வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணாங்க, யாரு யார் யாரெல்லாம் சோசியல் மீடியாவில் அப்டேட்டடாக இருக்கீங்கன்னு பார்ப்போம். சமீபத்தில் ஒரு நடிகை, பிரபலமான நடிகை வந்து அவங்க தங்கச்சிக்கு வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணாங்க. இப்போ கேட்ட இந்த கேள்வி யூஸ்ஃபுல் கேள்வியா, இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வியா? சாய் பல்லவி, சாய் பல்லவியினுடைய தங்கச்சிக்கு இப்போ என்கேஜ்மெண்ட் நடந்தது. இப்போ பார்க்குறவங்களுக்கு வந்து இவளுக்கு என்ன என்கேஜ்மெண்ட் ஆகலை, அவள் தங்கச்சி கல்யாணம், தனியாக தங்கச்சி கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னால் இஸ் அவங்களுக்கு சாய்ஸ், அவங்களுக்கு அந்த வயசாயிடுச்சு. தங்கச்சிங்கிறதாலேயே இல்லை தம்பிங்கிறதாலேயே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறதும் ஒரு சரியான விஷயம் கிடையாது இல்லையா? அப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் பெட்டர், ரைட்? இப்போ கரெக்டான ஆன்சர் அடித்து அந்த பரிசுகளை வெல்லக்கூடிய அந்த எல்லாருக்குமே சோப்பு டப்பா வந்து நம்ம அனுப்பிடுவோம். ஏன் ஓகே, ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி வெட்னஸ்டே கிளாஸில் வந்து நெட்ஒர்க் இஷ்யூ இருக்குங்கிறாங்க, அப்படியா? பர்வீன் மேம் எடுக்கக்கூடிய அந்த கிளாஸஸ்ல நெட்ஒர்க்ல இஷ்யூஸ் இருக்கா? எஸ் சார், எப்பவுமே அடிக்கடி அந்த நெட்ஒர்க் இஷ்யூஸ் இருக்குது. எங்களுக்கு கிளாரிட்டி வாய்ஸ் வந்து கிளாரிட்டி ஒழுங்கா வர மாட்டேங்குது. ஓ ஓகே, இது வரைக்கும் தெரியல எனக்கு, இப்பதான் தெரியும். சொல்லுங்க சுபாஷினி சார். சார் இது ஒரு டூ த்ரீ கிளாஸஸ்ல ரெகுலரா இருக்கு, நாங்க மேம் கிட்டே சொல்லிட்டோம், நான் மட்டும் இல்ல பர்சனலாவே எல்லாருக்குமே இருக்கு. ஒரு 1 hour கிளாஸ் போயுமே எங்களுக்கு அந்த கிளாரிட்டி வரல, கிளாஸ் நல்லா போயிட்டு இருக்கும்போது டக்கு டக்குன்னு அந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. மேம் கிட்டயும் சொன்னோம், அப்புறம் கோஆர்டினேட் பண்ற மேம் கிட்டயுமே நான் சொன்னேன், கொஞ்சம் அது மட்டும் பார்த்து, பிகாஸ் உங்க கிளாஸ்ல இருக்க கிளாரிட்டி எங்களுக்கு அப்ப இல்ல. இதுல வந்து எங்களுக்கே தெரியாம 2 hours கிளாஸ் போகுது இல்லைங்களா, அந்த கிளாரிட்டி இல்ல, அந்த நெட்ஒர்க் இஷ்யூஸ்னால எல்லாருக்குமே டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. ஸோ இதை நீங்க ஃபுல் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. எஸ் இப்பதான் எனக்கு தெரியுது, நான் பேசுகிறேன், மேபி அவங்க நெட்ஒர்க் எதாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், நான் சொல்லி மாற்ற சொல்கிறேன். ஓகே தேங்க்யூ, ரைட், மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். குட் நைட்.